நான் ஒரு காலத்துல யோகா டீச்சரா என்னவே நான் சொல்லிக்கிட்டு வெறும் யோகா மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன், ஒண்ணுமே எனக்கு தெரியாது, இது மட்டும் செய்யுங்க எல்லா நோயும் குணமாகும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது யோகா மட்டும் தெரிஞ்ச ஒரு காலம். அப்போ அப்பவே பல பேர் நல்லா இருக்கும்போது இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் உடம்பு மனசு புத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்ல போறனால அது கூட யோகாவை கொஞ்சமா சேர்த்திக்கங்க, டெய்லி பண்ணாலே பரவாயில்லைங்க, வாரத்துல ஒரு நாளாவது ஒரு 2 hours இதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. அந்த ஒரு நாள் 2 hours ஒதுக்குனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தாங்கும் சம்திங், ஏதாவது உடம்பு அது ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போகும். அதுல இந்த சவாசனம் இருக்கு பாத்தீங்களா, அது பார்க்கறதுக்கு சும்மா பழத்துட்டு கை கால் நினைக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே சவாசனம் பண்ணா கம்மி பெனிஃபிட் கிடைக்கும், மற்றவங்க சொல்லி பண்ணா அதிகமாக கிடைக்கும். ஏன் தெரியுங்களா, இப்ப நான் படுத்துட்டு எனக்கு நானே சொல்லிக்கிறேன் என் கை விரல்கள் ஆரோக்கியம் சொல்லும்போது எனக்கு கிடைக்காது. ஏன் தெரியுங்களா, முதல்ல காலம் உண்டு சொல்லிட்டு இருப்பேன், என் புத்தி வேலை செய்யணும், அடுத்து என்ன சொல்லணும் தொட அப்படின்னு சொல்லணும், யோசிக்கணும் இல்லையா, உங்களுக்கு அந்த யோசிக்க கூட கிடையாது, என்ன சொல்லணும் ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ அந்த யோசிக்கிற டைம் இல்லாட்டி கூட ரிலாக்ஸ் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட்டு பண்ணுங்க. இன்னைக்கு நான் பண்ண பார்த்தீங்களா இந்த ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் இதுக்கு பேரு நாம 4மா யோகான்னு வச்சிருக்கிறாங்க. 4மா யோகான்னா என்னன்னா, இது ஒரு பேரு நாம வச்சிருக்கிறோம். பாருங்க, எக்ஸசைஸ் கால் மணி நேரம் பண்ணணும், 10 ஜாயிண்ட் பயிற்சி, அடுத்தது ஆசனங்கள் ஒரு கால் மணி நேரம் பண்ணிருப்போம், சப ஆசனம் கால் மணி நேரம் பண்ணணும், மூச்சு பயிற்சி ஒரு கால் மணி நேரம், கவச தியானம் கால் மணி நேரம், அஞ்சாச்சுங்களா. 4மா அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா 1 × 5 அர்த்தங்க, அரை அரைக்கால் முக்கால் வீசம் 4மா. அது அந்த மாதிரி 4மா என்னன்னா அது ஒரு கணக்கு, 1 × 5 4மான்னு பேருங்க, 1/5. இது என்ன, 5 பயிற்சிய 1 பண்றதுக்கு பேர் 4மா யோகான்னு நாம யோசிச்சு ஒரு பேர் வச்சிருக்கோம், வித்தியாசமா இருக்காங்க. அப்போ எக்ஸசைஸ் ஆசனம் சவாசனம் மூச்சு பயிற்சி தியானம் 5 சேர்ந்து பண்ணா இதுக்கு பேர் 4மா யோகான்னு பேர். எதுக்கு 5 பண்ணணும், இந்த 5ல ஒரு சில பேருக்கு தியானம் பண்ணும்போது பவர் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு சவாசனம் பண்ணும்போது நிம்மதியா இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா இருந்திருக்கும், எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃபிஷியன்சி, ஒன்னு எக்ஸசைஸ் பண்ணும்போது ரிலாக்ஸ் ஆயிருப்பீங்க, ஒரு சில தியானம் பண்ணா பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா ஆல்ரெடி அமைதியா இருக்கிறவங்க தியானம் பண்ண ஒன்றும் பெருசா வித்தியாசம் தெரியாது. உங்க உடம்புல இந்த 5ல பாருங்க, யோகா நடந்து 5 ஆகணும், இந்த 5 ஏதோ ஒரு டிஃபிஷியன்சியா இருக்கும், உங்களுக்கு எது டிஃபிஷியன்சி எனக்கு தெரியாது. நம்ம டெய்லி நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க் இருக்கீங்களா, அதை பொறுத்து டிஃபிஷியன்சி மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் அதிகமா டென்ஷனா இருப்பீங்க, ஜானம் நல்லா இருக்கும், ஒரு நாள் உடம்புக்கு வேலையை கொடுத்துருக்க மாட்டீங்க, எக்ஸசைஸ் நல்லா இருக்கும், அப்ப டெய்லி ரொட்டீன் ஒர்க் மாறிட்டு இருக்கா. அதனால இந்த 5 பண்ணிருங்க, எது எப்படி இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக் எல்லாம் பேலன்ஸ் ஆகும். வாரத்துல ஒரு முறையாவது தயவு செய்து இந்த 4மா யோகாங்கிறது வீடியோல கிடைக்குங்க, இது அப்படியே கண்டினியூஸா ஒரு வீடியோல இருக்கும், நீங்க ஒன்றும் யோசிக்கலாம் வேண்டாம், வீடியோ பொறுத்து கூடவே சேர்ந்து பண்ணிட்டா போகும். டெய்லி பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது, டெய்லி முடியலன்னா ஒரு நாளுக்கு ஒரு நாளாவது பண்ணுங்க, அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு முறையாவது இந்த வீடியோ போட்டு கூடவே சேர்ந்து செஞ்சுருங்க. அவ்வளோ முடிஞ்சு போச்சு, ஒரு 10 முறை தொடர்ந்து செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே ஞாபகம் வரும், நீங்க வீடியோ போட்டு பண்ண வேண்டாம், நீங்க சொந்தமா பண்ணிக்கலாம். இந்த சவாசனம் மட்டும் ஆடியோ போட்டுருங்க, ஏன் தெரியுங்களா, நீங்களே பண்ணீங்கன்னா அது பெனிஃபிட் இருக்காது, மற்ற நீங்களே பண்ணலாம், ஆசனம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், அது உங்க டைமிங் பண்ணலாம், மெதுவா பொறுமையா ஸ்பீடா பண்ணிக்கலாம். சவாசனம் மட்டும் தயவு செய்து ஆடியோ போட்டுருங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யோகா அப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறவங்க யோகா அப்படின்னா எல்லாம் ஒதுக்கணும், முன்னாவது முடியணும், பின்னாவது திரும்பணும், இந்த ஆசனங்கள்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா, டிவி பேப்பர்ல புக்கில் பார்த்துட்டு இதுதான் யோகா நினைச்சிட்டு இருக்காங்க. யோகாங்கிறது அது கிடையாது, யோகாங்கிறது மொத்தம் 8 விதமான விஷயங்கள் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு பேர் யோகா.
யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த எட்டு விஷயங்கள் ஒன்று சேர்ந்தா இதுக்கு பேர் தான் யமம். இதுல மூணாவது சொன்ன பார்த்தீங்களா, யமம், நியமம், ஆசனம், அதுதான் நம்ம யோகாவில் தப்பா நினைச்சுட்டு இருக்கோம். அதுக்கு பேர் ஆசனம். யோகாவில் அது ஒரு குட்டி பார்ட், அவ்வளவுதான். யமம் என்ன? டோ டூஸ், எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணா இதுக்கு பேரு யமம். அந்த காலத்துல யோகா குருகுல பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகும்போது போனவங்க ஆசனங்களை சொல்லித்தர மாட்டாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்களா, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கெட்ட பழக்கங்களை எல்லாம் முதல்ல நிறுத்தணும், இதுதான் முதல் படிப்பு. அதுக்கு பேரு யமம். யமம்னா டோன்ட் டூஸ், லிஸ்ட் போட்டுருப்பாங்க. ஏன் ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது சொல்லிட்டு இருப்பாங்க. முதல்ல ஸ்டாப் பண்ணணும், முடிஞ்சு போச்சு. நாம என்ன பண்றோம், யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், முத்ரா, ரேக்கி, இப்படி நமது உடம்புல சக்திகளை அதிகம் பண்றதுக்கு வாக்கிங், லேகியம், இதுக்கெல்லாம் போற இல்லைங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் வந்து உடம்புல சக்தி அதிகம் பண்றதுக்கெல்லாம் பயிற்சி, ஒத்துக்கிறேன். நமது உடம்புலருந்து சக்தி செலவாகுது பார்த்தீங்களா, இதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். இதை ஸ்டாப் பண்ணாதான் கெயின் கிடைக்கும். எல்லாரும் சம்பாதிக்கிறத பத்தி யோசிக்கிறோம், செலவு பண்ற நிறுத்தத்தை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஒரு கம்பெனி நடத்துறீங்க, லாபம் போன என்ன பண்ணோம், முதல்ல எப்படி எல்லாம் வருமானத்தை கம்பெனிக்கு சேர்த்துறதுன்னு யோசிச்சுட்டு செலவை கம்மி பண்ணாவே முக்காவாசி சேர்த்துக்கிறதெல்லாம் நம்ம செலவு பண்ற கண்ணா பண்ணு உடம்புக்கு சக்தி சொல்ற எனர்ஜியை செலவு பண்றோம். இதை நிறுத்துறது இல்ல, கெட்ட பழக்கங்கள் பல பேர் போன் பண்ணி கேட்கறது, உங்க வீடியோ முழுசா பார்த்துட்டேன், புக்கு முழுசா படிச்சுட்டேன், நீங்க சொன்ன மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு வருஷமா எனக்கு ஒண்ணுமே நோய் குணமாகல அப்படிம்பாங்க. இவங்க செய்யற கெட்ட பழக்கத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. டெய்லி நைட் உட்கார்ந்து ஆஃப் படிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க, பால் போட்டுருப்பாங்க, ஸ்மோக் பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் யாருக்கும் பேசுறது. அப்போ இதெல்லாம் கெட்ட பழக்கங்கள். முதல்ல இந்த கெட்ட பழக்கங்கள் அது மட்டும் இல்ல, அடுத்தவங்களை கெடுக்கிறதே கெட்ட பழக்கம் தான், தண்ணி அடிக்கிறது கெட்ட பழக்கம், மற்றவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு. இப்ப பிசினஸ் என்ன சொல்றீங்களா, வியாபாரம் அப்படின்னா எல்லாரும் சொல்றது தான் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணும் செய்யறதுக்கு பேர் வியாபாரம் ஆகும். அப்ப யாரெல்லாம் வியாபாரி அப்படிங்கிற பேர்ல உங்க வருமானத்துக்காக அடுத்தவங்களை கெடுக்கிறீங்களோ அந்த பாவம் வரும், அதுக்கு நோய் வரும், இதெல்லாம் நிறுத்தணும். அப்போ யமம் என்னன்னா கெட்ட பழக்கங்களை முதல்ல நிறுத்துறதுக்கு பேர் யமம்ங்க. அதை முதல்ல சொல்லிக் கொடுப்போம், முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்ததுதான் நியமம். நியமம் என்றீங்களா, டூஸ் பாருங்க, எதை செய்யணுங்கிறது ரெண்டாவது தான், எதை செய்யக்கூடாதுங்கிறது தான் முதல்ல. முதல்ல எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத கட் பண்ணி முதல்ல நிறுத்திட்டு அப்புறம் எதை செய்யணுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல பழக்கங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டு மூணாவது தான் ஆசனம் பண்ணணும். இந்த டிவி பேப்பர்ல பாத்துருப்பீங்களா, பத்மாசனம், பர்வதாசனம், சிரசாசனம், இதெல்லாம் ஆசனங்கள். ஆசனம் பண்றதுக்கு முன்னால உடம்புக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கணும், ஹீட் இருக்கணும், வார்மிங், வார்ம், சூடு, உடம்பு சூடுல ஆசனம் பண்ண முடியும். அதுக்கு தான் லூசனிங் எக்ஸசைஸ், ரிலாக்ஸிங் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி சொல்றாங்க பாத்தீங்களா. உடற்பயிற்சி எதுக்குன்னா ஆசனம் பண்றதுக்கான ஒரு ஒரு ப்ரீ பிளான், அதை செஞ்சாதான் ஆசனம் பண்ண முடியும், அதுக்குதான் உடற்பயிற்சின்னு பேர். ஆசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமம் என்னன்னா ஆசனம் உடம்புக்கு, பிராணாயாமம் மூச்சுக்கு, பிராண உடம்புக்கு. நமது உடம்புல கண்ணுக்கே தெரியாத ஒரு பிராணம் உடம்பு இருக்கு, சூட்சம் உடம்புன்னு சொல்லுவாங்க, அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும்னா பிராணாயாமம் பண்ணணும், அதாவது மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் தான் பிரத்யாகாரம்னு பேருங்க.
பிரத்யாகாரம் என்னன்னா நமது கண்ணு காது மூக்கு செவி இதெல்லாம் பார்த்தீங்களா, தோல், இது இந்த இடங்கள் இருக்கிற அந்த உணர்ச்சியை மாற்றும். இப்போ ஒருத்தர் கண்ணு மூடி பார்க்கிறார், நான் வந்து பிரத்யாகாரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை அந்த ஒரு மணி நேரம் பிரத்யாகாரத்தில் இருந்தீங்க இல்லையா, அப்போ ஏதாவது கூடிய வாசம் இருந்தா உங்களுக்கு ஒன்ன வந்து தெரிஞ்சிருக்க கூடாது. யாராவது குறுக்கு நடந்து போனா அவங்க நீங்க பாத்துருக்க கூடாது. சில சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு ஞாபகம் இருக்கும், யாரும் நடந்து போயிருப்பாங்க, ஹே ஆபீஸ் வந்து வர எப்ப இல்ல நீ அடிப்போம் கண்டிப்பா போயிருப்பாங்க. ஏன், நீங்க பிரத்யாகம் இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியல, தெரியாம பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சு பண்ண போறோம் அவ்வளவுதான். நம்ம அந்த உட்கார்ந்து இருக்கோம், கண்ணு பார்த்துட்டு இருக்கோம், ஆனா பார்க்காது, கால் இருக்கும் கேட்க சொல்லுவோம் இல்லையா. சில இடத்துல என்னது சொன்னாங்களா, நான் காது கேட்கலையே அப்படிங்கோ, நல்லா சத்தமா தான் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டிராக்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆளுக்கு ஏதோ நினைச்சிட்டு வாழ்ந்துருக்கோம், காது இருக்கும் கேட்காது, கண்ணு இருக்கும் பார்க்காது, தொட்டா தெரியாது, வாசம் வரும், நம்ம உடல் மாட்டோம். இப்படி நம்ம உடம்புல சுவை தெரிய, இப்படி நம்ம உடம்புல இருக்க அந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லைங்களா, இதை மறக்கிறதுக்கு பேரு பிரத்யாகாரம். அடுத்ததுதான் தாரணை. தாரணைன்னா என்னன்னா, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அஞ்சையும் முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவல் தான் தாரணை. தாரணை என்னன்னா, ஒரே விஷயத்த பத்தி மட்டும் யோசிக்கிறது, ஒரு கடவுள் ஒரு பூ இல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிட்டு அதை தவிர எதுவுமே ஞாபகம் இருக்காது, உடம்பும் ஞாபகம் இருக்காது, கண்ணும் பார்க்காது, காதும் கேட்காது, சுவாசம் தெரியாது, அது லயிச்சு போயிருது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும், ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது, ஒரு பூனா பூ அவ்வளோ ரோஜா பூல பூண்டு வேண்டியது, ஒரு மணி நேரம் ரோஜா பூ மட்டும்தான் நீங்க நினைச்சிட்டு இருந்து மற்றதான் மறந்துட்டீங்கன்னா இதுக்கு பேரு தாரணையும் வேணுமே. அந்த ரோஜா பூவையும் மறந்துட்டு அந்த ஒரு விஷயத்தையும் மறந்துட்டு ஒண்ணும் இல்லாம எம்டியா இருந்தா தியானம். ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எதுவுமே இல்லாம சும்மா இருந்தா இதுக்கு பேர் தியானம். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து லாங் பீரியட்ல இருந்தா இதுக்கு பேர் சமாதி, அவ்வளவுதான். அப்போ இப்ப எல்லாம் சும்மா கண்ண மூடி உட்கார்ந்துட்டு நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய இதுன்னு பாத்தீங்கன்னா, தியானம் எல்லாம் பண்ணல, ஏ நான் தியானம் பண்ணிருக்கும் போது வாசம் படிச்சுது, நீ மீன் குழம்பு செஞ்சு அப்படின்னா நீ தியானம் பண்ணல. நீ தியானம் பண்ணும்போது நீ ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்டர்ப் எப்ப ஆயிடுச்சு, தியானம் பண்ணல, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நாம இருக்கிறது இன்னும் வந்து யமம் நியமே தெரியல, யாருக்குமே என்ன செய்யக்கூடும் செய்யக்கூடாது தெரியல. அதுக்கப்புறம் தான் ஆசனம், அப்புறம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. அதுல இந்த யமம் நியமம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அனாட்டமிக் தெரப்பி, ஞான யோகம் சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன பார்ட். ஆசனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆசனம் பண்றதுக்கு முன்னால நம்ம உடற்பயிற்சிகள் பண்ணணும், அப்பதான் ஆசனம் பண்ண முடியும். அதனால நம்ம உடம்புல மொத்தம் 10 ஜாயிண்ட் இருக்குங்க, கால் விரல்கள் 1, கணுக்கால் ஆங்கிள் ஜாயிண்ட் 2, மூட்டு 3, இடுப்பு 4, முதுகு எலும்பு 5, பேக் போன், ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட், ஃபிங்கர்ஸ், நெக், யோசிச்சு பாருங்க, கரெக்டா 10 ஜாயிண்ட் இருக்கு. யாருக்கெல்லாம் மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, சர்வைக்கல் ஸ்பைனலிட்டிஸ் அப்படின்னு நிறைய L1, B1, C1, T1 ஏதாவது பேர் வச்சுக்கிட்டு ஸ்கேன் கொடுத்து சுத்தரைக்கிற என்ன தெரியுமா நடந்திருக்கு, இந்த ஜாயிண்ட்கள்லாம் நீங்க வேலை கொடுக்காம துருப்பிடிச்சு போச்சு. அதான் நோயெல்லாம் வரல, துருப்பிடிச்சிருச்சு. பின்னால யாராவது கூப்பிட்டாங்கன்னா என்னைக்காவது கழு திரும்பிருக்கீங்களா, திரும்பி பார்த்துருக்கீங்களா, யாராவது பின்னால கூப்பிட்டா முதுகு திரும்பிருக்கீங்களா, இல்ல யாராவது கூப்பிட்டா அப்படியே போக வேண்டியது, அப்படியே வர வேண்டியது, ஒண்ணு ஆகாது. கழுத்து வலிக்கும், முதுகு வலிக்கும், மூட்டு வலிக்கும், அவ்வளவுதான். எதுக்குமே அதை அசைவு கொடுக்கறது இல்லை. அதனால இப்ப என்ன பண்ண போறோம், முதல்ல ஆசனம் வேண்டாம், முதல்ல மூட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கணும். வேற ஒண்ணு இல்லை, மூட்டு ரெடி பண்ணா போதும், எல்லாம் ரெடி ஆயிடும். இருக்கிறது 10 ஜாயிண்ட், 10 ஜாயிண்ட் 10 பயிற்சிங்க,
கத்துக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும், வீட்டுல பண்ணும்போது 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு பயிற்சி. இதை ஒன்னு மட்டும் பண்ணீங்கன்னா இனிமேல் இந்த மூட்டு வலி, முழங்கல் வலி, இடுப்பு வலி, எந்த வலி வராதுங்க, எது வந்திருந்தாலும் சரியா போயிடும். அதனால இதை எல்லாருமே கண்டிப்பா பண்ணணும். பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நான் பயிற்சி சொல்றேன், குனிஞ்சு நிமிருங்க அப்படின்ட்டு முடியல, பரவாயில்ல, அது ஒண்ணு மட்டும் செய்ய வேண்டாம், அதுக்காக மொத்தம் செய்ய உட்கார்ந்து கிடைக்கும். எது முடியலையோ அதை மட்டும் செய்யக்கூடாது, மத்த இதெல்லாம் முடியுதோ முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். 10 ஜாயிண்ட் நான் முதல்ல நான் செய்யறேன், நீங்களே அதை செய்ய வேண்டாம், உட்கார்ந்து பாருங்க பாருங்க. வணக்கம். யோகா பயிற்சி ஆரம்பிக்கிறோம். முதல்ல உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் பிரார்த்தனை. அவங்கவுங்க கண்ணை மூடி உங்க குருநாதரை, கடவுளை, குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் நாம பயிற்சி ஆரம்பிக்கலாம். மெதுவா கண்ணை திறந்துக்குங்க. நாம நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்டையும் பார்க்க போறோம், இணைப்புகளை பார்க்க போறோம். முதல்ல கால் ஒரு அடி அகலமா வச்சுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க. என் கூட சேர்ந்தே செய்யணும், பார்த்துட்டு தனியா பண்ணக்கூடாது. நான் செய்ய சொன்னா நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிடணும். பாருங்க, கால் ஒரு அடி அகலம், இடுப்பு மேல கை இருக்குது. முதல்ல வலது காலை தூக்குறீங்க, தூக்கிட்டு வலது பக்கமா 10 சுத்து சுத்துறீங்க. நீங்களும் கூட சேர்ந்து செய்யுங்க. வலது பக்கமா 10 சுத்தம் முடிச்ச உடனே இடது பக்கமா சுத்தணும். ஒரு பக்கம் முடிச்சவங்க இடது கால், இடது பக்கமா என்ன பண்றீங்க, 10 சுத்து சுத்துறீங்க. வலது பக்கம் முடிச்சோடனே இடது பக்கம் சுத்தணும். ஒருவேளை யாருனாலையாவது பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியலன்னா, பக்கத்துல ஏதாவது செவுர் இருந்தா நீங்க கையை பிடிச்சுக்கலாம். வயசானவங்க பண்ண முடியலன்னா பக்கத்துல செவுத்துல கையை பிடிச்சுக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். காலை கீழே வச்சுக்கோங்க. அடுத்த பயிற்சி கால் மூட்டுக்கு கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. குனிஞ்சு முட்டி மேல கை வச்சுக்கணும். முதல்ல பாத்துக்குங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. பாருங்க, இந்த மாதிரி மூட்டை சுத்தணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுத்தணும். இது சுத்தும் போது கண்ணு மூடி இருக்கணும், தலை முன்னால பார்வை இருக்கணும், கீழே பார்க்க கூடாது, நேரா பார்க்கணும். ஆரம்பிக்கலாங்க. மூட்டு மேல கை வச்சுக்குங்க, கண்ணை மூடிக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுத்துங்க. மெதுவா பொறுமையா பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க இடது பக்கம் பண்ணுங்க. ஒருவேளை கண்ணை மூடி செய்யும் பொழுது யாருக்காவது பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்ணை திறந்தே பண்ணிக்கங்க. ஆனா கண்ணை மூடி பண்ணா ரொம்ப நல்லது. எப்போ ஒரு பயிற்சியை பண்ணாலும் கண்ணை திறக்காம கொஞ்ச நேரம் ஒரு 3 மூச்சு உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் அடுத்த பயிற்சி பண்ணணும். அடுத்து கால் அகலமா வச்சுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க. இப்ப இடுப்பு சுத்தணும். பாருங்க, கண்ணை மூடி சுத்துறீங்க. முதல்ல பார்த்துட்டு கண்ணை மூடிக்குங்க. வலது பக்கமா 10 முறை, இடது பக்கமா 10 முறை.
பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க மெதுவா கண்ணை திறக்காம இடது பக்கமா 10 முறை பண்ணுங்க. முடிச்சவங்க வழக்கம் போல அமைதியா நின்னு 3 தடவை மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே போறதையும் வேடிக்கை பார்க்கணும். இது இடுப்புக்கான பயிற்சி. அடுத்து முதுகு எலும்புக்கான பயிற்சி. பாருங்க, கால் அகலமா வச்சுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க, முன்னால குனியணும், பின்னால மறுபடியும் பின்னால வளையணும். இந்த மாதிரி 10 முறை பண்ணுங்க. ஆரம்பிக்கலாம். பத்து முறை பத்து முறை முடிச்சவங்க மெதுவா கைய லூசா தொங்க போட்டு 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ண தரங்க. அடுத்தது கால் அகலமா வச்சுக்கிறீங்க, கை வச்சுக்கிறீங்க. பாருங்க, இடது கைய முதல்ல எடுத்து இடது பக்கமா சரியணும், மறுபடியும் இடது கை வச்சுட்டு வலது பக்கமா சரியணும். இந்த மாதிரி 10 முறை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி உடம்பு முன்னால போகக்கூடாது. உங்க உடம்புக்கு முன்னால ஒரு செவரும் பின்னால ஒரு செவரும், 1 அடியில் 1.5 அடிக்கு 2 செவரு இருந்தா அதுக்குள்ள எப்படி செவத்து அடிக்காம பண்ணுவீங்க? அந்த மாதிரி கற்பனை என்ன பண்ணுங்க பாருங்க. இந்த இடுப்புலதான் உங்களுக்கு திரும்பணும். கண்ண மூடுங்க, 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க கால் அகலமா வச்சு கைய லூசா தொங்க போட்டு தலையை தொங்க போட்டு 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே போறதையும் வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ண தரங்க. அடுத்து கால் அகலமா வச்சுக்கோங்க, கட்ட விரல உள்ள வச்சு 4 விரலையும் மடக்கி உங்க மார்புக்கு நேரா கையை வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் லெவல்ல இருக்கணும், தோள்பட்ட ஹைட்டுக்கு இருக்கணும். இந்த 2 கைக்கு நடுவில் 1 அடி கேப் இருக்கணும். இப்ப என்ன பண்றீங்க, பின்னால ஒருத்தர் இருந்து அப்படி குத்துவீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், திரும்பி தலையை திருப்பி முதுக திருப்பி பின்னால குத்தணும். அதான் 2 பக்கம். கண்ணை முடிக்குங்க, 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க
கால் அகலமா வச்சு, கைய லூசா வச்சு, தலைய தொங்க போட்டு, மூணு மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மெதுவா கண்ணை திறந்து பார்க்கணும். அடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான பயிற்சி. காலை ஒரு அடி அகலமா வச்சுக்கோங்க. இப்ப கையை மேல தூக்க போறீங்க. கைய முன்னால நீட்டி கட்ட விரல்ல எல்லா விரலும் சேரணும். இப்ப என்ன பண்றீங்க பாருங்க, மெதுவா உங்க கையை காது கிட்ட வரணும். புஜம் வந்து காது கிட்ட வரணும். இப்படி தனியா அந்த பக்கம் போக கூடாது, காது கிட்ட வரணும். இந்த மாதிரி கண்ணை மூடி 10 முறை பண்றீங்க. இதை முடிச்சுட்டு கண்ணை திறக்காம ரிவர்ஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல 10 முறை பண்ண போறீங்க. கண்ணை மூடிக்கிங்க, 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் செய்யுங்க. பொறுமையா பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. மூணு மூச்சு காத்து ஓய்வு. அடுத்து கை மூட்டுக்கான பயிற்சி. கால் ரெண்டும் சேர்த்தி வச்சுக்கோங்க. கை என்ன பண்றீங்க பாருங்க, இந்த ரெண்டு மூட்டை ஒன்று சேர்த்தி ரெண்டு கையை கோர்க்கணும். கோர்த்துட்டு இந்த கையை சுத்தணும். இதுல மணிக்கட்டை சுத்தக்கூடாது, இங்க ரொட்டேஷன் நடக்கூடாது, இந்த இடத்துல தான் சுத்தணும். பாருங்க, கண்ணை மூடி உங்க கை வாய் கிட்ட வந்துட்டு போகணும். 10 முறை பண்ணுங்க. கண்ணை மூடி 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். பத்து முறை முடிச்சவங்க மூணு மூச்சு காத்து ஓய்வு எடுத்துக்கோங்க. அடுத்து கால் ஒரு அடி அகலமா வச்சுக்கோங்க. கைய முன்னால் நட்டிக்குங்க. கட்ட விரல உள்ள வச்சு நாலு விரலையும் முடக்கி மணிக்கட்ட சுத்தணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் செய்யலாம். பத்து முறை இடது பக்கம், 10 முறை வலது பக்கம். கண்ணை மூடி பண்ணணும். எந்த அளவுக்கு கண்ணை மூடி பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அடுத்து கைய முன்னால நீட்டி கட்டை விரல உள்ள வச்சு நாலு விரல வச்சு நல்லா அமுத்தணும். இது விரல்களுக்கான பயிற்சி. அதுக்கப்புறம் உதய சூரியன் மாதிரி நல்லா விரிக்கணும். பாருங்க, 10 முறை. கண்ணை மூடி பண்ணுங்க. அடுத்து கழுத்துக்கான பயிற்சி. கால் ரெண்டும் சேர்த்தி வச்சுக்கோங்க. கை பாருங்க, சும்மா சாதாரணப்படி கட்டிக்குங்க. இப்போ முதல்ல பாத்துக்கோங்க, கழுத்து பயிற்சி எப்ப பண்ணாலும் ரொம்ப பொறுமையா பண்ணணும். ஏன்னா கழுத்துல பல முக்கியமான நரம்புகள்லாம் போயிட்டு வருது. நம்ம வேகமா பண்ணோம்னா சுருக்கிக்கும், அதனால ரொம்ப பொறுமையா பண்ணணும். பாருங்க,
இந்த மாதிரி அஞ்சு முறை பண்ணா போதும். வலது பக்கம் அஞ்சு முறை, இடது பக்கம் அஞ்சு முறை. கண்ணை மூடி பொறுமையா பண்ணுங்க. கழுத்து பயிற்சி முடிச்சவங்க அப்படியே பொறுமையா உட்காந்துக்குங்க. அடுத்து நம்ம உட்காந்துட்டு ஒரே ஒரு பயிற்சி பண்ண போறோம். அடுத்து கண்களுக்கான பயிற்சி. நேரா உட்காந்துக்குங்க, முதுகு நேரா வச்சுக்குங்க, கை வந்து சின்முத்திரவா தொடைக்கு மேல வச்சுக்குங்க. இப்போ உங்க உடம்புக்கு முன்னால பெருசா ஒரு கடிகாரம் இருக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க உடம்புக்கு முன்னால பெருசா ஒரு வால் கிளாக் வந்து எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துக்குங்க. அந்த கடிகாரத்துல 12 1 2 3 ன்னு எழுதி இருக்கீங்களா, அதை கற்பனை பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, நான் எந்த நம்பர் சொல்றேனோ உங்க கண்ணால அந்த நம்பரை பார்க்கணும், ஆனா தலை அசையக்கூடாது. நான் பாருங்க எப்படி பண்றேன்னு பாருங்க. 12 3 6 9 12 எந்த நம்பர் சொல்றேனோ கருவிழி மட்டும்தான் அசையணும், உடம்பு அசையக்கூடாது. ஆரம்பிக்கலாங்களா? நான் சொல்ற நம்பரை பாருங்க. 12 3 6 9 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1 12. கொஞ்ச நேரம் 12 நம்பரை பார்த்துட்டு இருங்க. இப்போ வேகமா கண்ணை சிமிட்டணும். முன்னால பாருங்க, உங்க முன்னால கண்ணுக்கு என்ன காட்சி தெரியுதோ அதை சிமிட்டி சிமிட்டி பார்க்கணும். உங்க காட்சி மறைஞ்சு மறைஞ்சு தெரியணும் முன்னால் இருக்கிறது. 30 முறை வேகமா கண்ணை சிமிட்டிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. கண்ணை வேகமா 30 முறை சிமிட்டுங்க. கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. மெதுவா உங்க ரெண்டு கையையும் உரசி கண்ணுக்கு மேல மசாஜ் பண்ணி லேசா தடவி 2 இன்ச் தள்ளி பிடிச்சி உங்க பார்வையை உள்ளங்கையில முடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை பாருங்க. நாம இப்போ உடல் பயிற்சி முடிச்சிட்டோம். இந்த உடல் பயிற்சியில பாத்தீங்கன்னா கணுக்கால், மூட்டு, முதுகு, இடுப்பெலும்பு, முதுகெலும்புக்கு 3, ஷோல்டர் ஜாயிண்ட், கை மூட்டு, மணிக்கட்டு, விரல்கள், கழுத்து, கண்ணு, இத்தனை பயிற்சி பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்டும் எல்லா இணைப்பும் ஒழுங்கா இருந்தா சுத்தமான ரத்தம் சுரக்கும். அதனால இந்த உடற்பயிற்சி முடிஞ்சது. அடுத்து நாம ஆசனங்கள் பார்க்கலாம். யோகா ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நிறைய யோகாசனங்கள்லாம் செஞ்சிருப்பீங்க, நிறைய புத்தகங்கள்ல டிவில பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் யோகா ஆசனம். இப்ப நாம 5-5 ஆசனம் தான் பார்த்துருக்கோம். ஒரு ஆசனம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா,
பாருங்க, முதல் ஆசனம் எப்படி பண்ணோம், தாவட ஆசனம், முன்னால திரும்பணுமா இல்ல, பின்னால வளைஞ்சமா இல்ல, சைட்ல போடணுமா இல்ல, ட்விஸ்ட் பண்ணணுமா இல்ல, ஒண்ணுமே பண்ணல, ஒரே பொசிஷன்ல இருந்தா. இதுக்கு பேரு பேலன்சிங் ஆசனம்னு பேரு. ரெண்டாவது ஆசனம் பண்ணோம், அர்த்த கடி சக்கராசனம். அது ரைட் சைட்ல லெப்ட் சைட்ல உடம்பு திரும்பிச்சிங்களா, இது சைடு பெண்டிங் ஆசனம். அடுத்தது அர்த்த சக்கராசனம், பின்னால திரும்பணும், இது பேக் பெண்டிங் ஆசனம். பக்ஷிமோத்தாசனம், கால் நீட்டி உட்கார்ந்து முன்னால திரும்பணும் இல்லைங்களா, இது ஃப்ரண்ட் பெண்டிங் ஆசனம். வக்ராசனம், காலம் படிச்சு முதுகு திரும்பணும் பார்த்தீங்களா, ட்விஸ்ட் ஆசனம். பாருங்க, ஆசனங்கள்ல எத்தனாயிரம் வகை இருந்தாலும் எல்லா ஆசனத்தையும் அஞ்சு குரூப்பா பிரிச்சிடலாங்க. ஒன்னு பேலன்சிங், பேக் பெண்டிங், ஃப்ரண்ட் பெண்டிங், சைடு பெண்டிங், ட்விஸ்ட். பிரிச்சு பாருங்க, இனிமேல் எந்த ஆசனமா இருந்தாலும் இந்த அஞ்சுக்குள்ளதான் அடங்கும். ஒரு நாள் ஆசனம் பண்றதா இருந்தா இந்த அஞ்சு ஆசனம், இந்த அஞ்சு ஆசனம் இல்ல, இந்த டைப்ல அஞ்சு பண்ணணும். ஒன்னு பேலன்ஸா இருக்கும், இன்னொன்னு பேக்ல பெண்ட் ஆகணும். இது அர்த்த சக்கராசனம் கிடையாது, என்னோட பண்ணிக்கலாம், பேக்ல பெண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஆசனம் பண்ணணும், தெரிஞ்சது என்ன பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்ல பெண்ட் ஆகுற மாதிரி ஒன்னாவது பண்ணணும், சைட்ல பெண்ட் ஆகுற மாதிரி, ரைட் லெப்ட் சைட்ல பெண்ட் ஆகுற மாதிரி ஒன்று பண்ணணும். அப்புறம் முதுகு திருப்புற மாதிரி, ட்விஸ்ட் பண்ற மாதிரி ஒன்று பண்ணணும், அவ்வளவுதாங்க. ஆனா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆசனம் பண்றதை நின்றுட்டு பண்ணணும், உட்கார்ந்துட்டு பண்ணணும், படுத்துட்டு பண்ணணும்னு பிடிச்சிருப்பாங்க. அதை விட இது பெஸ்டா இருக்கும். எப்படின்னா, ஒரு அஞ்சு ஆசனம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா, முன்னால வளைஞ்சும் போது சில உறுப்புகள் வேலை செய்யுமா, பின்னால ஸ்ட்ரெச் ஆக முன்னால சுருங்கும், சைட்ல சைட்ல ட்விஸ்ட் பேலன்ஸ் பண்ணும்போது எல்லா பக்கத்தையும் அசைஞ்சிடுவீங்களா, அன்னைக்கு ஃபுல்லா உங்க உடம்புல எல்லா உறுப்புகளும் ஒழுங்கா வேலை செய்யும். அதனால உங்களுக்கு எத்தனை ஆசனம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அதை அஞ்சா பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இப்ப நம்ம அஞ்சு செய்யறோம் பாத்தீங்களா, இதே அஞ்சு வாழ்க்கை போல பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல பண்ணுங்க, போக என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆசனத்தையும் மாத்தணும். உதாரணத்துக்கு பர்வதாசனம் பாருங்க, இந்த ஆசனம் உடம்பு ஃப்ரண்ட்ல பெண்டாச்சா, பேக்ல பெண்டாச்சா, ட்விஸ்ட் ஆச்சா, ஒன்னாலும் இது என்னது, பேலன்சிங் ஆசனம். இப்படி நீங்களே ஒரு ஆசனத்தை யாராவது செய்யும் பொழுது இல்ல படத்தை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கலாம், இந்த அஞ்சு குள்ளதான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் அஞ்சு ஆசனம் பண்ணணும், போக 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 நீங்களா புக்ல டிவில எல்லாம் பார்த்து ஆசனங்களை மாத்தணும். அந்த இடத்துல வக்ராசனத்துக்கு பொதுவா முதுகு டிஸ்ட் பண்ண ஏதாவது பண்ணுங்க. இன்னொரு விஷயம், எந்த ஆசனம் உங்களுக்கு நல்லா வருதோ அதை செய்யாதீங்க. சில பேர் இருப்பாங்க, சில ஆசனம் நல்லா செய்வாங்க, அதையே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பிரயோஜனம் இல்ல. எப்போ நெத்தி போய் முது மூட்டை தொற்றுச்சோ என்ன அர்த்தம், ஃப்ரண்ட் பெண்டிங்ல சூப்பரா உடம்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று செஞ்சு பாருங்க, வராது. எது வரலையோ அதை செய்யணும், ஏன், அந்த இடத்துலதான் நோய் இருக்குன்னு அர்த்தம், அந்த இடத்துல ஃபிளெக்சிபிள் இல்லைன்னு அர்த்தம். அப்ப எந்தெந்த ஆசனம் எல்லாம் உங்களுக்கு வராதோ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இந்த காலை எடுத்து இங்க போடணும், எல்லாரும் பண்ணுவீங்களா, யாரும் பண்ண மாட்டோம், பரவாயில்ல, அது சும்மா ட்ரை பண்ணுங்க. சும்மா முதல் கலந்துட்டு வைங்க, இங்க வரும், அடுத்த நாள் இங்கே வரும், அடுத்த நாள் இங்கே வரும், அடுத்த நாள் இங்கே வரும், ஒரு நாள் வச்சிருவீங்க. ஸோ எது வரலையோ அதை ட்ரை பண்ணணும். இப்படி சைட்ல போறீங்க, எடுத்துக்கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு முட்டி வந்து நெத்தி தொடணும், முதல் நாள் முடியாது, இவ்வளவு நாள் வரும், பரவாயில்ல, அடுத்து வரும், அடுத்து வரும், தொடருவீங்க, பத்து நாள் ஆகும், ஒரு மாசம் ஆகும், பரவாயில்ல, எது வரலையோ செய்யுங்க. அதனால ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு குரூப்பா பிரிச்சிடலாம். இப்ப அஞ்சு மட்டும் தான் நம்ம பாக்குறோம், இங்க அஞ்சு மட்டும் தான் பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போய் நீங்க டிஃபரெண்டா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் ஆசனம் பண்றதா இருந்தா அஞ்சு பண்ணிட்டு பாருங்க, ஏதோ இந்த அஞ்சு டைப்ல ஏதோ பண்ணுங்க, அன்னைக்கு உடம்பு கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி எக்ஸசைஸ், பத்து ஜாயிண்ட் பார்த்து பண்ணீங்களா, பத்து ஜாயிண்ட்ல நாம சொன்னது சாப்ட்வேர் தான். மூட்டை இப்படி வளைக்கணும்னு இல்ல, கால அளவு வச்சு மூட்டை வளைக்கலாம், வேற ஏதாவது பண்ணலாம், இப்படி ஷோல்டர் செய்யணும்னு அவசியம் இல்ல, இப்படி பண்ணலாம். ஆக மட்டும் நீங்க பயிற்சி கொடுக்கறது ஷோல்டர் அடி புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் பாருங்க, மிஞ்சி மிஞ்சி போனா இந்த பத்து ஜாயிண்ட் ஆக்டிவேட் பண்ற மாதிரி தான் இருக்கு, வேற என்ன இருக்கு. இது நான் கொடுத்துருக்கிற ஒரு சாஃப்ட்வேர், இதே பயிற்சி செய்யக்கூடாது. இது சம்பந்தமா நீங்களே யோசிச்சு பண்ணணும். இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த பயிற்சி மாதிரியே வேற எதாவது சேர்த்துக்கணும். முதல் பயிற்சி கணுக்கால கொடுத்துடலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சி என்ன பண்ணலாம்.
அடுத்து மூட்டு, அடுத்து இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அங்க செய்ய போற அந்த பயிற்சி ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், இடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சியில மாத்திட்டே வாங்க. இப்ப நம்ம அந்த 5 ஆசனங்களை செய்யலாம். ஆசனங்கள் பார்க்க போறோம். மொத்தமே 5 ஆசனம் தான் பார்ப்போம். எல்லா வயசு இருக்கிறவங்களும் சுலபமா பண்ணலாம். யாரும் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. முதல்ல தாடாசனம். கால் பாருங்க, ஒரு அடி அகலமா வச்சுக்கிறீங்க. கை வந்து தொடை பக்கத்துல வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு உங்க பார்வைய ஒரு பாயிண்ட், ஒரு ஏதோ ஒரு இடத்த, ஒரு புள்ளிய பாத்துக்கணும். பாத்துக்கிறீங்க. இந்த ஆசனம் முடியிற வரைக்கும் அந்த புள்ளியில இருந்து உங்க கண்ணு விலக கூடாது. கண்ணு இப்படி சுத்தி சுத்தில பார்க்க கூடாது. ஒரே இடத்துல தான் பாக்கணும். பாருங்க, ஒரு இடத்துல நான் பாக்குறேன், நீங்களும் பாருங்க. முதல்ல எப்படி செய்யறதுன்னு பாருங்க, அதுக்கப்புறமா பண்ணுங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து கண்ணை மாத்தாம மெதுவா கையையும் காலையும் தூக்கணும். மூச்சு காத்து இழுத்துட்டே தூக்கணும். பாருங்க, கண்ணை மூடக்கூடாது, ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கணும். ஆரம்பிங்க, செய்யுங்க. கை மேல இருக்கு, காலும் மேல இருக்கு. நான் கால் விரல தான் நின்று இருக்கிறேன். ஒரு பாயிண்ட பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவங்கவங்க எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும். கண்ணை திறக்கக்கூடாது. எப்ப ஆசனம் முடிச்சாலும் கால் 2 அகலமா வச்சு, கைய லூசா வச்சு, தலைய தொங்க போட்டு, 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கணும். மெதுவா கண்ணை தரங்க. அடுத்த ஆசனம் அர்த்த சக்கராசனம். பாருங்க, கால் 2 சேர்த்து வச்சுக்கணும். கை விரல பாருங்க, விரல்கள் மேல் நோக்கி வச்சு இடுப்புல வைக்கணும். இந்த மாதிரி வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி இடுப்புல வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி வச்சா நல்லது. இந்த மாதிரி கைய வச்சுட்டு கண்ணை மூடி பின்னால சரியணும். அவ்வளவுதாங்க. அந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். ஆரம்பிக்கலாம். கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை விரல இடுப்பு பகுதியில வைங்க. மேல் நோக்கி கை விரல் இருக்கணும். கண்ணை மூடுங்க, பின்னால சரியுங்க. குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும். திரும்பி வரும்போது பொறுமையா வரணும். கால் 2 அகலமா வச்சுக்கோங்க. கைய லூசா வச்சுக்கோங்க. தலையை தொங்க போட்டு ஓய்வு எடுங்க. மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. அடுத்து நாம உட்கார்ந்துட்டு 2 ஆசனம் பண்ண போறோம். கால் நீட்டி உட்காந்துக்குங்க. கைய பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு காத்து எழுதிட்டே கைய மேல தூக்கணும். இப்போ உடம்பு, கை, தலை எல்லாமே முன்னால போகணும். பாருங்க, இந்த மாதிரி கை தனியா தலை தனியா வரக்கூடாது. தலையோட சேர்ந்து கை வரணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா உங்க உடம்பு முன்னால போகாது. அப்போ கைய மட்டும் கீழே இருக்கணும். சில பேர்த்துக்கு கை இங்க வரும், சில பேர்த்துக்கு முட்டிக்கிட்ட வரும். அவங்கவுங்களுக்கு எங்க போறதோ கைய வச்சுக்கோங்க. தலைய உள்நோக்கி அழுத்துறீங்க. அவ்வளவுதாங்க.
இந்த இடத்துல குறைஞ்சது 2 நிமிஷம் இருக்கணும் சாதாரண மூச்சில். அதுக்கப்புறமா கை மட்டும் மேலே வரணும், தலையோட சேர்ந்து வரணும், கையை பக்கவாட்டில் போகணும். பார்த்துட்டீங்களா? ஆரம்பிக்கலாம். கால் நீட்டி உட்காந்துக்குங்க, கை பக்கவாட்டில் வச்சுக்குங்க, மூச்சு காற்ற உள்ள எடுத்துகிட்டே கையை மேலே தூக்குங்க, கண்களை மூடிக்குங்க, உடம்பும் கையும் சேர்ந்து கீழே போகட்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் உடம்பு கீழே போகாது, கை மட்டும் கீழே போகணும். தலையை உள்நோக்கி தள்ளுங்க. 2 நிமிஷம் பொறுமையா இருங்க. நீங்களா மூச்சு காத்து இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது, அது தானா நடக்குது. மூச்சு காத்துக்கு ஒரு சாட்சியா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. மெதுவா கையை மட்டும் முதல்ல மேல கொண்டு வாங்க. தலை உடம்பு கை மூணையும் சேர்த்து நேரா கொண்டு வாங்க. மூச்சு காத்த லேசா வெளியே விட்டுட்டு கைகளை பக்கவாட்டில் கீழே இருக்குங்க. கால் ரெண்டு அகலமா வச்சு கைய பின்னால வச்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்குங்க. கழுத்த பின்னால தொங்க போடணும். மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. அடுத்த ஆசனம், இதுவும் கால் நீட்டி உட்கார்ந்துக்கிறீங்க, வக்ராசனம்னு பேரு. முதல்ல பாருங்க, வலது காலை மடிக்கணும். வலது காலை மடிச்சு மூட்டுக்கிட்ட வைக்கணும். இடது கையால எந்த காலை மடிச்சிருக்கிறீங்களோ அந்த கைய முதுகெலும்புல இருந்து 1 அடி பின்னால வச்சு தோளை வந்து திருப்பணும். திருப்பி பார்வையை பின்னால பார்க்கணும், கண்ணை மூடி உட்காந்துக்கணும். இது முடிச்ச உடனே கண்ணை திறக்காம பாருங்க. மெதுவா மெதுவா ரிலீஸ் பண்ணி இடது காலை மடிச்சு மறுபடியும் அதே மாதிரி பண்ணணும். ஆரம்பிக்கலாம். 2 கால் நீட்டி வச்சுக்கோங்க. முதல்ல வலது காலை மடக்குங்க. இடது கையால கேட்ச் பிடிச்சு எந்த காலை மடிச்சிருக்கீங்களோ அந்த கைய முதுகில விழுந்து பின்னால 1 அடி விரல்கள் வெளிநோக்கி வச்சு தோள்களை திருப்பி முதுக ஒரு பெட்ஷீட் துவச்சதுக்கு அப்புறம் புழிஞ்சா எப்படி புழிவீங்களோ அந்த மாதிரி புழிஞ்சு பின்னால பார்த்து கண்ணை மூடி உட்காந்துங்க. 1 நிமிஷம் மெதுவா விடுவீங்க, ரிலீஸ் பண்ணுங்க. கண்ணை தரக்கூடாது. இப்போ இடது காலை மடிச்சு வலது கையால கேட்ச் பிடிச்சு எந்த காலை மடிச்சீங்களோ அந்த கைய பின்னால வச்சு திரும்பி பார்க்கணும். கண்ணை தரக்கூடாது. 1 நிமிஷம் மெதுவா
ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இது வக்ராசனம்னு பேரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம். ஒருவேளை ஒரு நாள்ல எந்த ஆசனமும் பண்றதுக்கு நேரமே இல்லைன்னா இந்த வக்ராசனம் ஒண்ணு மட்டும் செஞ்சு பாருங்க, உடம்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நாம ஆசனம் முடிச்சிட்டோம், அடுத்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறதுக்காக சவாசனம் பார்ப்போம், சரிங்களா? சபா ஆசனம்னு பேரு, சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க. படுத்துட்டு ஓய்வு எடுக்க போறோம். நீங்க படுத்துக்குங்க. எப்படி படுக்குன்னு சொல்றேன் கேளுங்க. படுக்கும்போது அப்படியே படுத்து அப்படியே மட்ட மட்டமாக படுத்து எந்திரிக்க கூடாது. இப்படி எந்திரிச்சேன்னா தெரியுங்களா, தொப்புள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பாதிக்கும். அப்போ நமக்கு ஜீரண சக்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அதனால என்ன பண்ணணும், எப்ப படுத்தாலும் ரெண்டு காலையும் மடக்கி ஒரு பக்கமா கை வச்சு மெதுவா பொறுமையா படுக்கணும். படுத்து ரெண்டு அடி கால் அகலத்தமா வச்சுக்கணும். கைய உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்த மாதிரி தொடக்கி பக்கத்துல ஒரு அடி தள்ளி வச்சுக்கணும். ரிலாக்ஸா படுத்துக்கணும், ஓய்வா படுத்துக்கணும், கண்ணை மூடிடணும். அதே மாதிரி முதலே பாத்துக்கங்க, எந்திரிக்கும் போது ரெண்டு காலையும் மடக்கி ஏதாவது ஒரு பக்கமா சரிஞ்சு மெதுவா எந்திரிச்சு உட்காரணும். அவசரப்பட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்கார கூடாது. என்ன பண்றீங்க, நீங்க படுத்துக்குங்க. நான் உட்கார்ந்தா இருப்பேன், ஆனா நீங்களும் உட்கார்ந்துட்டு கூடாது. நீங்க நான் சொன்ன மாதிரி படுத்துக்கிறீங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, கண்ணை மூடிக்கிறீங்க, கண்ணை திறக்க கூடாது, படுங்க. நான் சொன்ன மாதிரி படுத்துக்குங்க. வெறும் தரையில படுக்க கூடாது, ஏதாவது வச்சுட்டு பாய் விரிச்சுதான் படுக்கணும். சவாசனம் நான் உட்கார்ந்துட்டு சொல்லுவேன், ஆனா நீங்க படுத்திருக்கணும். கால் ரெண்டு அடி அகலமா வைங்க, கண்ணை மூடுங்க, கை உடம்புல இருந்து ஒரு அடி தள்ளி வச்சுக்கோங்க, உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கட்டும். இனி கண்களை திறக்க கூடாது, உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது. கலர்வா படுத்துருங்க. இப்ப நாம சவாசனம் செய்ய போறோம். நானு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா பேர் சொல்லுவேன், அந்த இடத்த நினைச்சு பார்த்து ஓய்வெடுக்க அனுமதிக்கணும். கால் விரல்களை தளர்வாக்குங்கள், உள்ளங்கால் இரண்டையும் தளர்வாக்குங்கள், கணுக்கால் இரண்டையும் தளர்வாக்குங்கள், உங்க மனச கெண்டைக்காலும் கொண்டு போங்க, காஃப் மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கால் மூட்டு, கால் மூட்ட கவனிங்க. கால் மூட்டு ஓய்வெடுக்குது. ரெண்டு தொடையும் ஓய்வெடுக்கிறதுக்கு அனுமதிங்க. உடலும் காலும் சேரும் இடத்த நினைச்சு பாருங்க. இப்போ உங்க ரெண்டு காலும் தளர்வா ஓய்வெடுக்குது. கை விரல்களை தளர்வாக்குங்கள், உள்ளங்கை இரண்டையும் தளர்வாக்குங்கள், கை மணிக்கட்ட ஓய்வெடுக்க அனுமதிங்க. முன்னங்கை
புஜங்கள் இரண்டும் தளர்வாக இருக்கிறது. உடலும் கையும் சேரும் இடம். இப்போ உங்க ரெண்டு கையும் ஓய்வெடுக்குது. ஏற்கனவே ரெண்டு காலும் ஓய்வெடுக்குது, இப்போ ரெண்டு கையும் ஓய்வெடுக்குது. இடுப்பு பகுதியை தளர்வாக்குங்கள். அடி வயிறு வயிற்று பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள். வயிற்று பகுதி முழுவதும் ஓய்வெடுக்கிறது. வயிறு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சுக்காத்து உள்ள போகும்போது வயிறு பெருசாகுது, மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்குது. வயிறு விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். நெஞ்சு பகுதியை தளர்வாக்குங்கள். மார்பு பகுதி உங்க நெஞ்சு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது நெஞ்சு விரிவடையுது, மூச்சு காத்து வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்குது. நெஞ்சு விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். தோள்கள் ரெண்டையும் தளர்த்துங்க. ஷோல்டர்ஸ் தொண்டை பகுதியை தளர்வாக்குங்கள். தாடை உதடுகள் இரு கன்னங்களையும் தளர்வாக்குங்கள். ஒரு சிறு புன் சிரிப்பின் மூலம் கன்னங்களை தளர்வாக்குங்கள். மூக்கு பகுதியை தளர்வாக்குங்கள். காதுகள் இரண்டையும் தளர்வாக்குங்கள். மூக்கின் நுனி கண்கள் இரண்டையும் நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். இப்போ உங்க கண்ணு ரெண்டும் தளர்வா ஓய்வெடுக்குது. இமைகள் ஓய்வெடுக்கட்டும். சுருக்கமே இல்லாத புருவம். ரெண்டு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, பொட்டு வைக்கிற இடத்த நினைச்சு பாருங்க. நெற்றி பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள். முன் தலைப்பகுதி தலை பின்தலை கழுத்து பகுதியை தளர்வாக்குங்கள். முதுகு பகுதி முழுவதும் ஓய்வெடுக்கட்டும். முதுகு எலும்பு முழுவதும் நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். உடல் முழுவதும் ஓய்வெடுக்கிறது. உடல் காற்றாக லேசா
படுத்திருக்கிறார் விழிப்புடன் உணருங்க. நீங்க படுத்திருக்கிற அறையினை உணருங்க. அறையை சுற்றி வரும் சத்தத்தினை கேளுங்கள். உடல் முழுவதையும் உணருங்கள். கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். மெதுவா கைய கால லேசா அசைச்சுக்குங்க. அவசரப்படக்கூடாது. மெதுவா கைய கால ஆட்டுங்க. கண்ணை மூடி ரெண்டு காலையும் மடிச்சு ஏதாவது ஒரு பக்கமா சரிஞ்சு கைய ஊன்றி மெதுவா எந்திரிச்சு உட்காந்துக்கணும். கண்ணை மூடன மாதிரியே இருக்கணும். மெதுவா எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே பொறுமையா ரெண்டு கையையும் எடுத்து லேசா உரசி கண்ணுக்கு மேல லேசா மசாஜ் பண்ணி லேசா தடவி கொடுத்து 2 இன்ச் தள்ளி பிடிச்சு உங்க பார்வைய உங்க உள்ளங்கையில பாருங்க. சவாசனம் முடிஞ்சது. நாம அடுத்த பயிற்சி பார்க்கலாம். அடுத்து நாம மூச்சு பயிற்சி பார்க்க போறோம். மூச்சு பயிற்சியில 3 வகையா பார்க்க போறோம். முதல்ல இடது கை சின்முத்ரா. சின்முத்ரால தொடைக்கு மேல வச்சுக்கோங்க. வலது கைய உங்க வயிற்றுக்கு மேல வச்சுக்கோங்க. வயிற்றுக்கு மேல வச்சுட்டு மூச்சு காத்து உள்ள இழுக்கணும். மூச்சு காத்து உள்ள இழுக்கும் பொழுது ஒரு பலூனுக்குள்ள காத்து போனா பலூன் பெருசாகும் இல்லைங்களா, அந்த மாதிரி வயிற்றை வந்து பெருசு பண்ணணும். மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்கணும். பாருங்க, மூச்சு காத்து இழுக்கும் பொழுது நெஞ்செல்லாம் மறந்துடணும், வயிறு மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும். நீங்க இழுக்கிற காத்து நேரா வயிற்றுக்குள்ள போய் வயிறை பலூன் மாதிரி பெருசு பண்ணணும். காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்கணும். இது மாத்தி பண்ணக்கூடாதுங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு விரிவடையதா செய்யணும், சுருங்க கூடாது. சில பேர்த்துக்கு அப்படி இருந்ததுன்னா அதை மாத்திக்கங்க. பாருங்க, இடது கை சின்முத்ரா, வலது கை வயிற்றுக்கு மேல வச்சுக்கோங்க. வயிற்றுக்கு மேல ஏன் வச்சுக்கிறீங்கன்னா அழுத்தறதுக்காக இல்ல, வயிறு மேல வருது கீழே போகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. வயிற்று மேல கையை வச்சுட்டு மூச்சு காத்து இழுக்கணும். மூச்சு காத்து இழுக்கும் பொழுது வயிறு மேல வரணும். மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு உள்ள போகணும். 10 முறை பொறுமையா பண்ணுங்க. கண்ணை மூடுங்க. மூச்சு காத்து இழுக்கும் பொழுது வயிறு மேல வருது, மூச்சு காத்து வெளியே போகும்பொழுது வயிறு உள்ள போகுது. 10 முறை பண்ணுங்க. 10 முறை முடிச்சவங்க மெதுவா கண்ணை மூடி 1-2-3 மூச்சு அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பாருங்க. பத்து முறை முடிச்சவங்க கண்ணை மூடி 10 வினாடி உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா கண்ணை திறக்கணும்.
மெதுவா கண்ணை திறந்துக்குங்க. அடுத்தது நெஞ்சு மூச்சு. முதல்ல வயிற்று மூச்சு பார்த்தோம், இப்ப நெஞ்சு மூச்சு பார்க்க போறோம். இப்ப என்ன பண்றீங்கன்னா, இது சின் முத்ரா, இதுல மூணு விரல உள்ள முடக்கினீங்கன்னா இதுக்கு பேரு சின் மய முத்ரான்னு பேரு. பாருங்க, நெஞ்சு குளிக்கிட்ட சின்மய முத்ரா பிடிக்கிறீங்க. இப்போ கைய இந்த மாதிரி அகலமா இழுக்கூடாது, இந்த மாதிரி கை வச்சுக்கிட்டு பாருங்க, கை பக்கவாட்டில் போகணும், அவ்வளவுதான். அப்ப நெஞ்சு விரியும், மூச்சு காத்து இழுக்கும் பொழுது கை பக்கவாட்டில் போகணும், நெஞ்சு விரியணும், காத்து உள்ள நிறைக்கணும். மூச்சு காத்து வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்கணும், கை ஒண்ணு சேரணும், காத்து வெளியே போகணும். பாருங்க, பிரீத் அவுட், மூச்சு காத்து உள்ள, மூச்சு காத்து வெளியே. கண்ணை மூடி 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க ரெண்டு கையும் சின்முத்ரால தொடக்கி மேல வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. அடுத்து நெஞ்சு மூச்சு பயிற்சி. மேல் நெஞ்சு இருக்கு இல்லைங்களா, முதல்ல நெஞ்சு மூச்சு பார்த்தோம், இப்ப மேல் நெஞ்சு மூச்சு பயிற்சி. இந்த இடத்துக்கு யாருமே மூச்சு பயிற்சி கொடுக்க மாட்டீங்க, கொடுத்து பாருங்க, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கட்ட விரல உள்ள வச்சு நாலு விரல மடிச்சிட்டீங்கன்னா ஆதி முத்ரான்னு பேரு. கை என்ன பண்ணணும், எல் மாதிரி வச்சுக்கணும், தா மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்க, கையை சுத்தக்கூடாது, ஷோல்டரை சுத்தணும். பாருங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். இப்ப நான் ஷோல்டரை சுத்துறேன், இது வந்து கையை சுத்துறேன், ரெண்டு வித்தியாசம் இருக்குங்களா, ஒரு தடவை பாத்துக்குங்க. ஷோல்டர் சுத்துறேன், இப்ப கையை சுத்துறேன், கையை சுத்தக்கூடாது, கை அதே இடத்துல தான் இருக்கணும், ஷோல்டர் மட்டும்தான் சுத்தணும். பாருங்க, அது தலைகளா பண்ணக்கூடாது, முதல்ல விரியணும், அப்புறம் சுருங்கணும். 20 முறை நெஞ்சு மேல் நெஞ்சு விரியும் பொழுது காத்து உள்ள போகணும், மேல் நெஞ்சு சுருக்கும் பொழுது காத்து வெளியே போகணும். கண்ணை மூடி 20 முறை பண்ணுங்க. இருபது முறை முடிச்சவங்க சின்முத்ரால தொடக்கி மேல கைய வச்சு ஒரு 10 வினாடி இந்த பயிற்சியினால உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ணை துறங்க. அடுத்து மூச்சு பயிற்சியில நாடி சுத்தி பாருங்க. நாடி சுத்தி, இப்போ ஆள்காட்டி விரலையும் பக்கத்து விரலையும் மடக்கிடணும், மற்ற மூணு விரல் நீட்டிட்டு இருக்கணும். இதுதான் மூச்சு பயிற்சிக்கான மூத்ரா. இது என்ன பண்றீங்க, திருப்புறீங்க. ஏன் இந்த ரெண்டு விரலை மடக்கிறோம்னா மூக்குல அடிக்காம இருக்கிறதுக்கு. இப்போ கட்ட விரல வலது நாசி அடைக்கிறதுக்காகவும் மோதிர விரலையும்
சுண்டு விரலையும் இடது நாசி அடைக்கிறதுக்காகவும் பயன்படுத்த போறீங்க. பாருங்க, ஏதாவது ஒரு நாசி அடைச்சுக்குங்க, ஒரு பக்கமா காத்து இழுக்கிறீங்க, இழுத்த உடனே அந்த நாசி அடைச்சிட்டு இன்னொரு பக்கமா காத்து வெளியே வரணும். பாருங்க, ஒரு பக்கம் அடைச்சுக்கிறீங்க, காத்து உள்ள இழுக்கிறீங்க, இந்த பக்கம் அடைச்சிட்டு இந்த பக்கம் காத்து வெளியே வரணும். எந்த பக்கம் காத்து வெளியே விடுறீங்களோ அதே பக்கம் காத்து இழுக்கணும், அடைச்சிட்டு இந்த பக்கமா வெளியே விடுறீங்க. இப்படி செஞ்சா ஒரு சுற்று, ஒரு பக்கம் காத்த இழுத்து இன்னொரு பக்கம் காத்த விட்டு விட்ட இடத்துலயே இழுத்து இந்த பக்கம் விட்டுட்டோம்னா ஒரு சுற்று. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இழுக்கிறத விட விடுறது அதிகமா இருக்கணும். நான் சொல்றது குவான்டிட்டி இல்ல, அளவு சொல்ல. ஒரு லிட்டர் இழுத்தா ஒரு லிட்டர் தான் விட முடியும், அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நேரம், 5 செகண்ட் இழுத்தா 10 செகண்ட் விடணும். நீங்க 5 செகண்ட் இழுத்து 5 செகண்ட் விட்டீங்கன்னா லாபம் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. 5 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் வெளியே விட்டீங்கன்னா உடம்புக்கு நஷ்டம், பிராணசக்தி விரயமாகும். 5 செகண்ட் இழுத்து 10 செகண்ட் விட்டீங்கன்னா லாபம் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? இழுக்கிறத விட எந்த அளவுக்கு அதிகமா வெளியே விடுறீங்களோ, டைமிங் நேரம் அதிகம் பண்ணி மெதுவா விடுறீங்களோ அவ்வளவு லாபம் கிடைக்கும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த முத்திரை பிடிச்சுக்குங்க, ஒரு பக்கம் அடைங்க, இடது பக்கமா காத்து இழுக்கிறீங்க, இடது நாசி அழைக்கிறீங்க, வலது பக்கமா காத்த வெளி விடுறீங்க, பொறுமையா மெதுவா விட்ட உடனே அதே நாசி வழியா மூச்சு காத்து உள்ள இழுக்கிறீங்க, இழுத்து வலது நாசி அடைச்சிட்டு இடது பக்கமா வெளியே விடுறீங்க. ஒரு சுற்று ஆச்சுங்களா? இந்த மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம், 3 சுற்று பண்ண போறோம். கண்ணை மூடிக்குங்க, புரியாதவங்க மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துட்டு பண்ணுங்க. கண்ணை மூடி 3 முறை பண்ணுங்க, சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? 3 முறை கண்ணை மூடி பண்ணணும். மூன்று முறை முடிச்சவங்க 2 கையும் சின்முத்திரால வச்சு குறைஞ்சது 1.5 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்க. நீங்களா மூச்சு காத்து இழுக்கவும் கூடாது விடவும் கூடாது, அது தானா உள்ள போயிட்டு இருக்கு, அதை வேடிக்கை பாக்குறீங்க. மெதுவா 2 கையும் உரசி கண்களுக்கு மேல லேசா தடவி கொடுத்து உள்ளங்கைய 2 இன்ச் தள்ளி பிடிச்சு உங்க பார்வைய முதல்ல உள்ளங்கையில முழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க மத்த பொருளை நீங்க பார்க்கணும். மூச்சு பயிற்சி முடிஞ்சது, அடுத்து கடைசியா தியானம் பார்க்கலாம். இப்ப நம்ம கவச தியானம்னு ஒரு தியானம் பார்ப்பாங்க. கவசம்னா நம்ம உடம்புக்கு கவசம் மாதிரி பாதுகாப்பா இருக்கிறாங்க.
இந்த தியானம் எப்படி பண்ணணும்னா, ரெண்டு கையும் சிறு முத்திராவ தொடக்கி மேல கை வச்சுக்கணும். முதல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். முதுகு நேரா இருக்கணும். என்ன பண்றோம்னா, முதல்ல வலது தோள்பட்டையில கவனம் வைக்கணும். பாருங்க, இந்த மார்பு வந்து கைகிட்ட போய் சேர்ந்து இல்லைங்களா, பல்லம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த மனசு வைக்கணும். இந்த இடத்துல மனசு வைக்கணும். வச்சுட்டு என்ன செய்யணும், கண்ண மூடி உட்கார்ந்துட்டு மூச்சுக்காத நல்லா இழுத்துட்டு பாருங்க. பக்கவாதம், பிரைட் டியூமர், இந்த மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும்
இம்னு சொல்லி பாருங்க, அதெல்லாம் குணமாயிருங்க. நீங்க இம்னு சொல்லி பாருங்க, இந்த தலைப்பகுதி அதில் ஏற்படும், வேற எங்க ஏற்படாது. ஆ உ இம் இந்த மூணு வார்த்தையில உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் சரியா போயிருங்க. நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கேங்க, உடம்பு சரியா படுத்துட்டு போது என்ன பண்ணுவோம், நடத்திட்டு இருப்போம். ஆ உ அவ்வளவுதான். அப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட நோயா இருந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. நோய்கள்னா ஒரு மாதிரி மூக்கிற சவுண்ட் வரும், தலை சமம் தலைவலியில அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த குளிர் பிரதேசத்துல பாருங்க, சில நாடுகள்ல ஊங்குற வார்த்தை அதிகம் பயன்படுத்துவாங்க. ரோட்ல நடந்து போகும்போது திரும்பி ஊ அப்படி கத்துவாங்க பாத்துருக்கீங்களா? மத்த நாட்டுல கத்த மாட்டாங்க, குளிர் நாட்டு மட்டும் கத்துவாங்க. ஏதா ஊன்னு கத்துனாதான் நோய்கள் வேலை செய்யும். அவங்க பாட்டிலேயே பாருங்க, இந்த ஊ சில பாட்டுல வந்து சில பொம்பளை வந்து பைக் குடிச்சிட்டு கவசம் போட்ட மாதிரி இருக்கும், தியானம் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப எப்படி பண்ண போறோம்னா, நான் முதல்ல பாருங்க, வலது உள்ள சாரி வலது தோள்பட்டை அப்படின்னு சொல்லுவேன். சொல்லி முடிச்ச உடனே கொஞ்சம் மனசு அந்த இடத்துக்கு போயிருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு உடனே ஆகும் சொல்லிடக்கூடாது. அவன் சொல்லி முடிச்ச அந்த செகண்ட் மூச்சு காத்து இழுக்க ஆரம்பிக்கும். அப்ப காத்து இருந்தாலும் சொல்ல முடியும். இழுத்துட்டு அவங்க எவ்வளவு இருக்க முடியுமோ மூச்சு காத்து இழுத்துட்டு மெதுவா ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு பீக்ல போய் மெதுவா கீழே வரணும். அப்ப எல்லாரும் முடிச்ச உடனே அமைதியா இருக்கும். நான் மறுபடியும் எனது தோள்பட்டை சொல்லி முடிச்ச உடனே உடனே சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் மூச்சு காத்து இழுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவேன். அப்படி மூலாதாரம் வலது உள்ளங்கை இடது உள்ளங்கை புருவ மத்தி ஒரு ரவுண்ட் முடிச்சிருந்தா கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துருப்போம். இந்த மாதிரி மூணு ரவுண்ட் பண்ண போறோம். இதுல ஒரு டெஸ்ட் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு தனியா பார்த்துருக்கும் போது மூச்சு காத்து நல்லா எடுத்துட்டு ஆன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப நேரம் சொன்னீங்கன்னா வயிறு சூப்பரா இருக்கு. மூச்சு காத்து எடுத்துட்டு ரொம்ப நேரம் சொல்ல முடிஞ்சதுன்னா லங்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இம்னு சொன்னீங்கன்னா தலைப்பகுதி நல்லா இருக்குன்னு அர்த்தம். யாருக்காவது கோபம் டென்ஷன் பயம் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா மனம் சரியில்லைன்னா இம் ரொம்ப நேரம் சொல்ல முடியாது, ஸ்ட்ரக் ஆகும் வராது. ஆஸ்மா வீசிங்கிறதுனா ஊ சொல்லி பாருங்க, ரொம்ப நேரம் ஊ சொல்ல முடியாது, ஸ்ட்ரக் ஆகும். வயிற்று பிரச்சனை தான் ஆனு சொல்ல முடியாது. அப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க, எது அதிகமா சொல்றீங்க எது கம்மியா சொல்றீங்களோ அங்கதான் பிரச்சனைக்கு நடக்கும். அப்ப எது சொல்ற கஷ்டப்படுறீங்களோ அதை அதிகம் பண்ணி வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துருங்க. எல்லாரும் சாதாரணமா சமணங்களை போட்டு பாருங்க. சுத ஆசனம், கைகள் சிறுமுத்திரா குறைக்க மேல வச்சுக்கோங்க. கண்கள் மூடிய நிலை, முதுகு நேரா வச்சுக்கோங்க. வலது தோள்பட்டையில் கவனம். மூல ஆதாரத்தில் கவனம்.
மத்தி. தோள்பட்டை
மிகவும் இடைப்பட்ட பகுதி. நாம இப்போ ஆள் மனசோட நெருக்கமா இருக்கிறோம். இப்ப நாம எது நினைச்சாலும் அது கண்டிப்பா ஆள் மனசுல பதிவாகி உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். இப்போ நாம மனசோட நெருக்கமா இருக்கிறோம், அதனால உங்க வாழ்க்கையோட லட்சியத்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய லட்சியத்தை மூன்று முறை திட மனதுடனும் நம்பிக்கையுடனும் உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கங்க. அது ஆள் மனதில் பதிவாகி கண்டிப்பா ஒரு நாள் நடந்தே தீரும். மூன்று முறை உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியத்தை மனசாக நினைச்சு பாருங்க. நான் சொல்றத மனசுக்குள்ளேயே ஒரு முறை சொல்லிக்கங்க, வாய் விட்டு சொல்ல வேண்டாம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் புத்திசாலி. நான் பலசாலி. ரெண்டு கையையும் லேசா உரசி தன்னுடைய
நகர்களுக்கு மேல மசாஜ் பண்ணிட்டு முதல்ல உள்ளங்கையை முடிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் மற்ற பொருள் பாருங்க.
முத்திரைகள்னா என்ன, முத்திரைகள் மூலமா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுவும் பஞ்சபூதம் தான், எல்லாமே பஞ்சபூதம் தாங்க. முத்திரைகள் என்னன்னா இந்த கை இருக்கு இல்லைங்களா, விரல் கை விரல்களை மாத்தி மாத்தி குடிக்கிறது மூலமா நாம நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களை மாற்றி அமைக்க முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும், அதிகப்படுத்த முடியும், கம்மிப்படுத்த முடியும். இந்த வித்தைக்கு பேர் முத்திரைகள். இதுல நிறைய முத்திரைகள் இருக்கு, நாம சில பேசிக் முத்திரைகளை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த பஞ்சபூதத்தை பத்தி அதிகமா படிச்சிருக்கிறதுனால இந்த பஞ்சபூத முத்திரைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க எப்ப வேணாலும் உடம்புல பஞ்சபூதத்தை அதிகம் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். அதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆள்காட்டி விரல், இன்டெக்ஸ் பிங்கர், காற்று சம்பந்தப்பட்ட விரல், நீளமான விரல், ஆதாயம் சம்பந்தப்பட்ட விரல், மோதிர விரல், மண் சம்பந்தப்பட்ட விரல், சுண்டு விரல், நீர் சம்பந்தப்பட்ட விரல், கட்டை விரல், நெருப்பு சம்பந்தப்பட்ட விரல், இந்த பஞ்சபூத விரல். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 முத்திரை ஞாபகம் வரும். காற்று, ஆகாயம், மண், நீர், நெருப்பு. இப்போ பாருங்க இந்த மாதிரி குடிச்சதுனா ஆள்காட்டி விரலையும் கட்டவர்களையும் சேர்த்து வைக்கிறது எப்படி இருக்கணும்னா, இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டவர்களையும் மேல மெத்து மெத்து இல்லைங்களா, அந்த காலால் பிடிக்கும் லேசா தொடங்கும். இந்த முத்திரை ரொம்ப அழுத்தக்கூடாது, தொடாம வைக்க வேண்டாம், லேசா தொடங்கும். இந்த முத்திரை இதுக்கு பேர் வந்துறீங்களா, வாயு வர்த்தக். அதாவது வாயு, காத்துன்னா வாயு, வர்த்தக்னா வர்த்தகம் சொன்னா, வர்த்தகம் பெருகிடுச்சுன்னு, வர்த்தகம்னாவே பெருகிடுச்சுன்னு இருக்கும். வர்த்தகம்னா அதிகப்படுத்துதல், இன்க்ரீஸ் பண்றது. பாருங்க உடம்புல காற்று சக்தியை அதிகம் பண்ற முத்திரை வாயு வர்த்தக். இப்படி குடிச்சா உடம்புல காத்து அதிகமாகும். இந்த ஆள்காட்டி விரல உள்ள வச்சு கட்டவர்கள் அவங்க குடிச்சதா தெரியுங்களா, வாயு சாமக். சாமக்னா டிக்ரீஸ், குறைக்கிறது. இப்படி கையை பிடிச்சிங்க, விரல பிடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வாயு கம்மியாகும். வாயு வர்த்தக், வாயு சாமக், காத்த அதிகப்படுத்துறோம், காத்த கம்மி பண்றோம். இவ்வளவுதான், இது புரிஞ்சுனா எல்லாமே புரிஞ்சிடும். அடுத்தது ஆகாஷ் வர்த்தக், உடம்புல ஆகாஷ் சக்தி அதிகம் பண்றோம். ஆகாஷ் சாமக், ஆகாஷ் சக்தியை கம்மி பண்றோம். பிருத்திவி வர்த்தக், பிருத்திவினா மண்ணு வர்த்தக, முத்திரையில இந்த பிருத்திவின்னு சொல்லுவாங்க, பிருத்திவி வர்த்தக், பிருத்திவி சாமம், உடம்புல மண் அதிகம் பண்றது, மண்ணை கம்மி பண்றது. அடுத்தது நீர், நீருக்கு ஜல்லு பேர், ஜல் வர்த்தக், ஜல் சாமம், நீர் அதிகம் பண்றது, நீர் கம்மி பண்றது. அக்னி வர்த்தக், நெருப்பு அதிகம் பண்றது, அக்னி சாவம், நெருப்பு கம்மி பண்றது. கட்டவர்கள் உள்ள படிச்சு நாலு வேலை படிச்சுட்டோம்னா உடம்பு குளிர்ச்சியாகும். எப்படி குளிச்சா உடம்பு ஹீட் ஆகும், குளிர் பிரதேசங்கள்ல எப்பந்தாலும் இருப்பாங்க, எதுக்கு உடம்பு சூடு பண்ணிக்கிறாங்க அவங்க, உடம்பு குளிச்சு யாரும் அதில் குத்திடுவோம் வெட்டிடுவோம். காத்து அதிகப்படுத்துறது எதுக்கு பயன்படுத்தலாம், யாருக்கெல்லாம் வீசிங், ஆஸ்மா, நெஞ்சுசரி, நியூமோனியா, ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் ஒரே குரூப்னு பார்க்கலாம். அப்ப அவங்க எல்லாம் இந்த முத்திரை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா இந்த நோயில குணமாயிருங்க. ஒரு நாளைக்கு முத்திரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3/4 மணி நேரம் போடலாம் போதும். ரெண்டு கையிலையும் பிடிக்கலாம், ஒரு கையிலையும் பிடிக்கலாம், தொலைல வச்சுக்கலாம், கண்ண மூடி அமைதியா முதுகு நேரா வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கலாம்.
திருப்பி போறாங்க. ஒரு நாளைக்கு முக்கால் மணி நேரம் படிக்கலாம், பஸ்ல போகும்போது படிக்கலாம், கார்ல போகும் படிக்கலாம், ஒரு கையில படிக்கலாம், ரெண்டு கையில படிக்கலாம், எவ்வளவு படிக்கிறோமோ அதால நடக்கும். முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் பயிற்சி பண்ணும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் கண்ண மூடி அமைதியா உட்காந்து பண்ணீங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும். கார்ல போகும்போது பஸ்ல போகும்போது பண்ணா லாபம் கிடைக்கும், பட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், தப்பு இல்ல பண்ணலாம், பெனிஃபிட் கம்மியா இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் காத்து வேணுமோ, காத்து சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்கோ இதை போடுங்க. கண்ணாப்னால் உடம்புல பவர் அதிகமாகும், காற்று சக்தி அதிகமாகும். வாயு சாமக் காத்து கம்மி பண்றது. எது காத்து கம்மி பண்ணும்? யாருக்காவது வயிற்றுல கேஸ் ட்ரபிள், இல்ல மூட்டு முழங்கால் வாதம், கேஸ் குடிச்சிருச்சு சொல்றாங்க, நீங்க இது குடிச்சிருச்சு அப்படின்னா கெட்ட காத்து எங்க லாக் ஆயிடுச்சுன்னு இருக்கும், காத்து வெளியே போகணுமா? அப்போ கேஸ் ட்ரபிள் இருக்கும் பொழுது, உடம்புல வாதம் சம்பந்தப்பட்ட ஏதாவது டிசீஸ் இருக்கும் பொழுது எங்காவது லாக் ஆயிடுச்சு புடிச்சிருச்சுன்னா இதை பிடிச்சி உட்காருங்க. முக்கால் மணி நேரத்தில் என்ன தெரியுமா, இதை பிடிச்சி உட்காந்து பாருங்க, ஒண்ணு வாயில ஏப்பமா வரும், இல்ல பின்னால ஏப்பமா வரும், போயும் காத்து வெளியே போயும். காத்து வெளியே போறதுக்கான முத்திரை, உடனே எனக்கு 10 வருஷமா வந்து எனக்கு வந்து வாதம் இருக்கு, கேஸ் ட்ரபிள் இருக்குன்னு டெய்லி போட்டே இருக்கூடாது. இது போட்டது என்ன தெரியுமா, முதல்ல கேஸ் வெளியே போகும், அப்புறம் பிராணம் வெளியே போயிடும். இது ஒரு டிசீஸ் ஓரியன்ட் முத்திரா. எப்ப போடணும்? கேஸ் ட்ரபிள் இருக்கும் பொழுது போடணும். ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் போடுங்க. கேஸ் வெளியே போயிடுச்சுன்னா மோடி இந்த முத்திரைக்கு வந்துடணும். நமக்கு காத்து எப்பவுமே உள்ள வேணும், வெளியெல்லாம் போகக்கூடாது. சில பேர் அப்படிதான் எங்க ஊர்ல படிச்சிருப்பாங்க, வாதம் சம்பந்தமா கேஸ் ட்ரபிள் போடுங்க, 10 வருஷமா பார்த்து போட்டுருப்பாங்க, இப்படி ஒல்லியாகி போயிடுவாங்க, ஒண்ணுமெல்லாம் போயிடும். காற்று வெளியே போக கூடாது, இதுல டிசீஸ் இருந்தா மட்டும்தான் போடணும். கேஸ் ட்ரபிள் இருக்கும்போது மட்டும் போடுங்க, ரிலீஸ் ஆனா மழைக்கு வந்துடணும். கெட்ட காற்று வெளியே வச்சா நல்ல காற்று உள்ள போகணும். வேலை புரிஞ்சுங்களா? இல்லைங்க, இல்ல அடுத்தது ஆகாஷ் வர்த்தக். ஆகாஷ் சாமா, ஆகாயங்கிறது என்ன? தூக்கம் சம்பந்தப்பட்டதுன்னு பாத்தீங்களா? யாருக்காவது நைட் தூக்கம் வரலன்னா இந்த ஆகாஷ் வர்த்தக் போட்டு உட்கார்ந்தீங்க, உட்கார்ந்து சொல்லுங்களா, அப்ப ஆகாஷ் வர்த்தக் போடுங்க, சீக்கிரமா தூங்கிடுவோம், உடம்பில் ஆதாய சக்தி அதிகமாகும், தூக்கம் நல்லா இருக்கும். சில பேர் இந்த மாதிரி கேம்புக்கு வரும்பொழுது பகல உட்காந்து யாராவது பேசிட்டு இருக்கும்போது தூங்கி தூங்கி வலிச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படி போட்டு தூக்கம் போயிடும். நீங்க முதல்ல சொல்லி கொடுத்துருக்கலாம், நான் தான் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பகல சில பேருக்கு தூக்க தூக்கமா வரும், அதாவது லேசியா இருந்துச்சுன்னா போட்டீங்கன்னா ஆதாயம் கம்மியா இருக்கும். பாருங்க, எதையுமே அதிகப்படுத்துறது போட்டுக்கலாம், தப்பு இருக்காது, கம்மிப்படுத்தும் போது யோசிச்சுதான் போகணும். ஏன்னா ஓவரா போட்டீங்கன்னா இருக்கிற ஆதாயத்தை குறைஞ்சு போயிடும். ஆதாயத்தை கம்மி பண்ணலாம், ஆதாயத்தை அதிகம் பண்ணலாம். அடுத்தது மண் அதிகம் பண்றோம், பிருத்திவி வர்த்தக் பிருத்திவி சாமம், மண் அதிகம் பண்ணும். ஒல்லியா இருக்கிறவங்க இதை மாதிரி குடிச்சா என்ன ஆகும், உடம்பு வந்து குண்டாயிருங்க. மண் அதிகமாகும் உடம்புல, நிறைய சாப்பிடலாம், நல்லா பசி பசியே இருக்காது போனீங்கன்னா நல்லா பசி இருக்கும், நல்லா சாப்பிடுவீங்க, உடம்பு சதம் பிடிக்கும், மண் அதிகமாகும். குண்டா இருக்கிறவங்களுக்கு மண்ணை கம்மி பண்ணும், இதை குடிச்சு அமைத்திட்டீங்கன்னா உடம்பு கம்மியாகும், மண் கம்மியாகும். உடனே இதை மட்டும் நோட் பண்ணிட்டு இதை மட்டும் குடிச்சிட்டு கூடாது, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணாலே வெயிட் கம்மியாயிடும், உடம்பு கம்மியாயிடும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டெக்னிக். சில பேர் இருக்காங்க, அப்பா இது இவ்வளவு ஈஸியா இருக்கு, இதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணா பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு பூஸ்டர், எக்ஸ்ட்ரா டெக்னிக் அவ்வளவுதான். பிருத்திவி வர்த்தக் பிருத்திவி சாமம், ஜல் வர்த்தக் ஜல் சாமம், உடம்புல நீர் அதிகம் பண்ணலாம், நீர் கம்மி பண்ணலாம். எப்போ நீர் எப்ப நமக்கு வேணும்? சில பேர் சுகர் பேஷண்ட் அதிகமா தாகம் எடுக்கும், தண்ணி குடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ இந்த முத்திரை போட்டு உட்காந்துட்டோம்னா தண்ணி தகவல் கம்மியா இருக்கும். ஏன் தெரியுமா, இந்த முத்திரை போட்டா எப்படி தெரியுமா, ஒரு பஞ்சபூதம் அதிகமாகும், மூச்சு காத்து வழியா காத்து உள்ளவங்க வெளியே வருதுங்களா, அதுலயும் பஞ்சபூதம் இருக்கு. இந்த மாதிரி போட்டா என்ன தெரியுமா, காத்து மூலியமா போற தண்ணியை லங்ஸ் உறிஞ்சிடும்,
இப்படி போட்டா ஆகாயம் காத்துறது ஆகாயத்தை லங்ஸ் உறிஞ்சிடும், உடம்பு உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்பு சுத்தி பஞ்சபோதம் இல்லைங்களா? இப்படி குடிச்சோம்னா காத்த உரிய ஆரம்பிக்கும், உடம்பு மொத்த உடம்பு சேர்ந்து உரிய ஆரம்பிக்கும். அப்ப தண்ணி உரியுமா? நாக்கு மருந்து போயிருக்கும் பொழுது இந்த முத்திரையை போடலாம். வெயில் காலங்கள்ல குளு ஹீட் பிரதேசங்கள்ல இந்த முத்திரை போட்டுக்கலாம். அப்ப உடம்பு தண்ணி அதிகமாகும், நாக்கு வறட்சி கம்மியாகும். இந்த முத்திரை போட்ட என்னாகும்? தண்ணி வெளியே போகும். குளிர் பிரதேசங்கள்ல ஏசி ரூம் இருக்கும் பொழுது ஏசி குளிர் தாங்க முடியலன்னா இந்த முத்திரை போட்டா அந்த தண்ணி வெளியே போகும். அப்ப ஏசி குளிர் நமக்கு தெரியாது. சளி பிடிச்சிருக்கு, வீசிங், ஆஸ்மா, நெஞ்சு சளி, தண்ணி வெளியே வரணும் இல்லைங்களா? இந்த முத்திரை போட்டா சளி வெளியே வரும், சிந்திப்பு போயிடலாம். ஜல் வர்த்தக் ஜல் சாமம், அக்னி வர்த்தக் அக்னி சாமம். உடம்பு உஷ்ணம் வேணுமா? அப்படி பிடிச்சுக்கலாம். காய்ச்சல் வந்துச்சு வச்சுங்களேன், இந்த மாதிரி பிடிச்சு பாருங்க, காய்ச்சல் என்னாகும்? இன்னும் ஹீட் அதிகமாகுமா? சீக்கிரமா குணமாகும். காய்ச்சல் வரும்போது ஹீட் கம்மி பண்ணக்கூடாது, ஹீட் அதிகம் பண்ணணும். இந்த நெத்தி பகுதியை மட்டும் கம்மி பண்ணிட்டு உடம்புல அதிகம் பண்ணா சீக்கிரமா குணமாகும். காய்ச்சல் வந்து பிடிச்சிக்கங்க, நல்ல உடம்பு இன்னும் சூடாகும், சீக்கிரமா குணமாகும். உடம்பு சப்போர்ட் பண்ணும், உடம்பு நடுங்குது, குளிர் நடுங்குது, பிடிச்சு பாருங்க, உடம்பு ஹீட் அதிகமாகும். யாருக்கெல்லாம் உடம்பு ஹீட் வேணுமோ குடிங்க, ஹீட் வந்துடும். உடம்பு குளிச்சாக என்ன பண்ணணும்? கட்டாக வச்சு நாலு வரைக்கும் மடக்கிடணும். ஆதி முத்திரை, கர்ப்ப முத்திரை. ஆதின்னு என்ன? முதல் முதல் நம்ம போட்ட முத்திரை, முதல் முதல் கர்ப்பது போட்ட முத்திரை, ஆதி முத்திரை. கர்ப்ப முத்திரை சொல்லுவாங்க. இது அக்னி சாமம். இது வரைக்கும் பத்து முத்திரை பார்த்தங்களா? அவ்வளவுதாங்க. இப்ப ஏற்கனவே பஞ்சபூதத்தை பத்தி நம்ம முடிச்சுக்கிட்டோம். இது என்னன்னா எக்ஸ்ட்ரா டெக்னிக். ஒருவேளை நமக்கு நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதம் தான் கம்மியா இருக்கு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா, கரெக்டா தெரிஞ்சதுன்னா இந்த முத்திரை பயன்படுத்த ரிலீஸ் ஆயிடும். ஆனா என்ன, நம்ம உடம்புல எந்த பஞ்சபூதம் கம்மியா இருக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால இது சும்மா கத்து வச்சுக்கோங்க, இது அதிகமா தேவைப்படாது. உங்களுக்கு ஏதாவது மருத்துவர்கள் நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்கள் நோயாளியை குணப்படுத்துறதுக்காக நாடி பார்க்கிற வித்தையெல்லாம் தெரிஞ்சவங்க இருந்தா எந்த பஞ்சபூதம் கம்மியும் நாடி பார்த்து கண்டுபிடிச்சு இந்த முத்திரை போடுங்கன்னு சொன்னா சரியா போகும். சோ இதெல்லாம் வைத்தியர்கள் மட்டும்தான் தேவைப்படும், சிகிச்சை கொடுக்குறவங்களுக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நாலேஜ், அவ்வளவுதான், அதிகமா பயன்படுத்துறா. வாயு வர்த்தக் வாயு சாமம், ஆகாஷ் வர்த்தக் ஆகாஷ் சாமம், பிருத்தி வர்த்தக் பிருத்தி சாமம், ஜல் வர்த்தக் ஜல் சாமம், அக்னி வர்த்தக் அக்னி சாமம். பத்து முத்திரை, பஞ்சபோத முத்திரைகள். இந்த முத்திரைகள்ல ஏன் எல்லாரும் தியானத்துக்கு இந்த முத்திரை பயன்படுத்துறாங்கன்னா, இது ஒண்ணுதான் சைட் எஃபெக்ட் இல்லாதது. உடம்புல பிராணம் அதிகமானா சைட் எஃபெக்ட் வருமா? வராது. ஆனா ஆகாயம் அதிகமானவோ மண் அதிகமானவோ தேவையெல்லாம் குடிச்சோம்னா எங்கேயாவது மண் அதிகமாய் நோய் வந்துடும், நீர் அதிகமாக காத்து பிராணம் அதிகமானா நோய் வராது. சோ இந்த பஞ்சபூத முத்திரைகள்ல ரெண்டும், இந்த ஒரு முத்திரை வந்து ரெக்கமெண்ட் சைட் எஃபெக்டே இல்ல, யாரு வேணாலும் எவ்வளவு போட்டுக்கலாம். கேஸ் ஸ்டவ்ல இருக்கும் போது மட்டும் ஒரு 15 நிமிஷம் போட்டுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு போட்டுக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி இந்த முத்திரைக்கு சைட் எஃபெக்டே கிடையாது. இல்லைன்னா முத்திரைகள் எவ்வளவு இருக்கும் போது எந்த ஆசிரியர் இப்படி இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன் சொல்லி தெரியல, இது கண்ணா முன்னாடி டிசீஸ் இருக்கும் போது மட்டும் தான் போடணும், சும்மா எல்லாம் போடக்கூடாது. ஏதாவது ஏறிக்கும் இறங்கிடும் நோய் வந்துடும். ரெண்டு முத்திரைகள் மட்டும் எவ்வளவு போடலாங்க? இது ஒரு முத்திரையா? இன்னொன்னு 14வது முத்திரை, சமான முத்திரை. உங்களுக்கு எந்த பஞ்சபூதம் கம்மியா இருக்கு அதிகமா இருக்குன்னு தெரியலன்னா கட்ட வரல 4 வரை சேர்த்துக்கங்க, 5 வரை சேர்த்து விடலாம். இது என்ன தெரியுமா? எது அதிகமா இருந்தாலும் கம்மியாகும், கம்மியா இருந்தாலும் அதிகமாகும், சமான முத்திரை பேருக்கு. இது போட்டுக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்றேன், தியானம் பண்ணும்போது வீட்டுல எப்பெல்லாம் தியானம் பண்றீங்களோ சின்முத்ராவோட இந்த சமான முத்திரை போட்டு உட்காந்து பாருங்க, எல்லா பஞ்சபூதங்களும் ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆகும். இப்படி செஞ்சு இப்படிமா அது வேற முத்திரைங்க. அதாவது இந்த எல்லாத்துக்கும் முத்திரை இருக்குங்க, இது சமான முத்திரை, இப்படி குடிச்சுக்கலாம். இது வந்து மூல சம்பந்தப்பட்ட முத்திரை. யாராவது பிரச்சனை வந்து யோசிக்கும் போது என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிலதெல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி குடிச்சோம்னா மூளை நல்லா வேலை செய்யுங்க. எப்ப உங்களுக்கு மூளை ஏதோ பிரச்சனையோ ஏதாவது யோசிச்சு ரொம்ப யோசிக்கணும் வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக் கையில் வந்துடும். இப்படி குடிச்சோம்னா
மூளை நல்லா வேலை செய்யும். மூளைக்கான புத்தகம் ஆதாயம் அதிகமாகும், இது ஆதாயம் கம்மியாகும், சென்ட்ரல் படிச்சா ஆதாயம் பேலன்ஸ் ஆகும். நான் அதுக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டேன், சென்ட்ரல் படிச்சா பேலன்ஸ் ஆகும். ஆனா தேவையில்லை, நம்ம எப்படி குடிச்சுக்கலாம், காத்து எப்பவுமே அதிகம், நமக்கு எல்லாம் காத்து கம்மியா இருக்குது, பிராணம் கம்மியா இருக்குது, பிராணம் நிறைய வேணும். இது 10 முத்திரை ஆச்சுங்களா? அடுத்தது வாத பித்த ஸ்லேத்ரம் சொல்லுவாங்க, ஆயுர்வேதத்துல வாதம் பித்தம் கபம் ஸ்லேத்ரம் கபம்னு சொல்லுவாங்க, ஸ்லேத்ரம் சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்திரலாங்க, இதுவும் உங்களுக்கு தேவைப்படாது, சும்மா காதல் போட்டு வச்சுக்கோங்க. வாயுவும் ஆதாயமும் சேர்ந்தா வாதம், நீரும் மண்ணும் சேர்ந்தா பித்தம் கபம். பாருங்க, ஒருத்தர் உடம்புல வாதத்தை அதிகம் பண்ணலாம், வாயு வேற வாதம் வேற. வாயுங்கிறது காற்று, அது கூட ஆதாயம் சேர்ந்தா அதுக்கு பேர் வாதம். ஆயுர்வேதத்துல வாத பித்த கபம் சொல்றாங்க இல்லையா, அதுதான். பாருங்க, இந்த மாதிரி குடிச்சா தெரியுங்களா, உடம்புல வாதம் அதிகமாகும். நாளைக்கு குடிக்க தெரிஞ்சவங்க நாளைக்கு பார்த்துட்டு வாதம் கம்மியா இருக்கு, பித்த அதிகமா இருக்கு சொல்றாங்க இல்லையா. ஒருவேளை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா ரிசல்ட் எதுவும் பண்ணணும், சொல்யூஷன் வாதத்தை அதிகம் பண்ணலாம். முதல் ரெண்டு வேல கட்டாளம் செய்வீங்க, வாதம் உடம்புல அதிகமாகும். அமுதி குடிச்சா வாதம் கம்மியாகும். இதுக்கு பேரு வாத காரக், காரக்னா இன்க்ரீஸ், வாத நாச்சக், நாச்சக்னா டிக்ரீஸ். அப்ப உடம்புல வாதத்தை அதிகம் பண்ணலாம், வாதத்தை கம்மி பண்ணலாம். பாருங்க, நீரும் மண்ணும் சேர்ந்தா பித்தம் கமம், பித்தமும் சிலேத்தமும். பாருங்க, இப்படி குடிச்சா உடம்புல கபம் அதிகமாகும், நீர் அதிகமாகுதா, நீரும் மண்ணும் அதிகமானா கபம் அதிகமாகும். கபம்னா இந்த கோலை, இந்த சளி பிடிக்கிறீங்களா, கபம் வச்சுக்கீங்களேன். நீரும் மண்ணும் ஒண்ணு சேர்ந்தா கபம், இது வைத்தியத்துல வர சில டேம்ஸ். உடம்புல கபம் அதிகமாகும், இப்படி குடிச்சா கபம் கம்மியாகும். யாருக்காவது சளி பிடிச்சிருந்ததுனா, நெஞ்சு சளி ஆஸ்மா வீசிங்கிறதுனா, ஒரு நெஞ்சுக்குள்ள சளிக்கு வரமாட்டேங்குது இருமல் இருந்ததுன்னா இதை குடிச்சு பாருங்க, உள்ளுக்கு வெளியே வரும். ஏன்னா நெஞ்சில் இருக்கிற சளியை குறைக்கணும், அப்ப என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். இப்படி குடிச்சா நெஞ்சு சளி வெளியே வரும், இருமல் நல்லா வந்து சளி வெளியே வந்து தீர்ந்து போய் நல்லா இருக்கீங்க. கபத்தை குறைக்கிறது, கபத்தை அதிகமாகிறது. அடுத்தது பித்தத்தை எப்படி அதிகம் பண்றது, பித்தத்தை எப்படி கம்மி பண்றதுன்னு கேட்டா, அதுக்கு இதே உத்தரலாம். ஒரு விஷயம் குறிச்சுக்கங்க, ஒரு மனித உடம்புல பித்தம் அதிகமானா கபம் கம்மியாகும், கபம் அதிகமானா பித்தம் கம்மியாகும். இது ரெண்டுமே 100% வச்சுக்கல, பித்தம் 50 இருந்தா கபம் 50 இருக்கும், பித்தம் 70 போனா கபம் 30 இருக்கும். இதை காட்டு பித்தமும் கபமும் ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இதுக்கு என்ன சொன்னோம், கபம் அதிகம் பண்றதுன்னு சொன்னோம், அப்ப என்ன அர்த்தம், பித்தத்தை கம்மி பண்றதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், யாருக்காவது பஸ்ல போகும்போது பித்தம் ஆதி வருது, பித்தம் அதிகமாயிருச்சுன்னா இதை போட்டீங்கன்னா போதும், பித்தம் கம்மியாகும். கபம் அதிகமாகும், பித்தம் கம்மியாகும், ரெண்டு குறையும் இருக்கல. இப்படி போட்ட என்ன ஆகும், பித்தம் அதிகமாகும், கபம் கம்மியாகும். உடம்புல நிறைய சளி இருந்த என்ன அர்த்தம், பித்தம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பித்தம் அதிகம் பண்ணி பாருங்க, கபம் வெளியே வரும். பித்தக்காரக் பித்த நாச்சக் முதல்ல ஒரு 10, இப்ப ஒரு 6, சமான முத்திரை 17 முத்திரை. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த 17 முத்திரை போவீங்க, இன்னும் நிறைய முத்திரை இருக்கு. கர்ண முத்திரை, இந்த கோயில் எல்லாம் போயிட்டு விநாயகர் கோயில போயிட்டு கர்ண முத்திரை, கர்ண முத்திரை போடுவாங்க, நிறைய லிங்க முத்திரை நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க இன்டர்நெட் புக்ல எங்காவது படிச்சுக்கீங்க. அபான முத்திரை, ரெண்டு மட்டும் அதான் அபான முத்திரை.
இதுக்கு பேர் அபான முத்திரை. அது பாபா முத்திரைங்கிறது இந்த சினிமா படத்துல வரனால சொன்னா புரியுறதுக்காக சொன்னேன். அபான முத்திரை மலச்சிக்கல் இருக்கிறதா போட்டாலும் மலச்சிக்கல் தெரிந்து போவாங்க. அபான முத்திரை மிருக முத்திரை மிருக முத்திரை ஆமா இது மான் முத்திரை தான். மிருகி முத்திரைங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேம். அபான முத்திரைங்கிறது இந்த டிசீஸ் சம்பந்தப்பட்டது. முத்திரைகள்லாம் உங்களுக்கு போதும். இந்த பஞ்சபூதத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ரொம்ப குழம்பி ரொம்ப நேரம் உட்காந்து கண்டாலாம் போட்டுட்டு வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், ஒண்ணு சமான முத்திரை போட்டுருங்க, இல்ல சின்ன முத்திரா போட்டுருங்க. எதுக்குன்னா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா குழம்பிக்க மாட்டோம் இல்லையா. ஒருவேளை முத்திரை முத்திரை போட்டா குணப்படுத்த முடியுமான்னு எங்க தேடிட்டு இருக்கோம். தேவையில்லை. ஏற்கனவே நாம டேஸ்ட் தள்ளி படிச்சிருக்கிறோம். சக்கரா இதெல்லாம் ஈஸியா இருக்கும். எதுவுமே கஷ்டமானதெல்லாம் வேண்டாங்க. ரொம்ப சுலபமா எது குடிக்காதவங்க ஃபாலோ பண்ணுங்க. எது கஷ்டமா இருக்கோ அதுக்குள்ள போய் குழம்பி போய் ஏதாவது ஆச்சுன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இந்த சுவை தெரப்பி இந்த சக்கராஜியம் பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. சக்கரத்தை டியூன் பண்ணா எல்லாமே குணமாகும். புரிஞ்சு போச்சு. அதுவும் பஞ்சபூத சம்பந்தப்பட்டதுதான். அதனால முத்திரைகள்ல நாம ஏதாவது முடிச்சுக்குவோம். அடுத்தது வர்ம புள்ளிகள். வர்மம் நம்ம உடம்புல நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. ஆனா நாம என்ன பண்ண போறோம், 21 வர்ம புள்ளிகள் கத்துக்க போறோம். எதுக்குன்னா இருக்கிற எல்லா வர்ம புள்ளியும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 21 வர்ம புள்ளியை மட்டும் டியூன் பண்ணா நரம்பு மண்டலம், தசை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், ஜீரண மண்டலம், எல்லா மண்டலங்களும் ஒன்னா ஒழுங்கா வேலை செய்யறதுக்கும் எல்லா உறுப்புக்கும் ஆராய்ச்சி பண்ணி இந்த 21 புள்ளியை டச் பண்ணா நம்ம உடம்புல எல்லா மண்டலமும் ஒழுங்கா வேலை செய்யும்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதை அவர்கிட்ட கத்துக்கிட்டாங்க. இது எதுக்குன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம். இப்ப என்ன பண்ண போறோம், 21 புள்ளிய எங்க இருக்குது, இதை எப்படி டச் பண்றதுன்னு பார்க்க போறோம், கத்துக்க போறோம். கத்துக்கிட்டா ஒரு நாள் நமக்கு யோகா பண்றதுக்கு டைமே இல்லை. எதுக்குமே டைம் இல்லை. இந்த 21 புள்ளியை டச் பண்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நாள் அந்த புள்ளி டச் பண்ணிட்டு போயிடலாம். ஏன், நம்ம உடம்புல எல்லா ஒரு புள்ளியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு, இதுக்காக பயிற்சிக்காக. ரெண்டு, யாராவது எமர்ஜென்சி இருந்தா நம்ம என்ன பண்றது தெரியாது. ஏதோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஏதோ மயக்கம் விழுந்தாரு, எப்படி எடுக்குதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, டாக்டர் யாருமே இல்லை. என்ன பண்ணுவீங்க, இந்த 21 புள்ளியை மட்டும் கரெக்டா கத்து வச்சிருந்தீங்கன்னா யாருக்கு எந்த நோய் இருக்கோ வீட்டுக்கு வராங்களா, யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் தெரியும், டாக்டர் 21 புள்ளி டச் பண்ணி அனுப்பிச்சுட்டுருங்க, இல்ல சொல்லி கொடுத்துருங்க. அப்ப நம்ம 21 புள்ளி டச் பண்ணி ஏதோ ஒரு புள்ளியில உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி கூட வாய்ப்போம். இது ஒரு சிம்பிள் டெக்னிக்ங்க, ஒரு சிம்பிள் ஒரு படிப்பு. நீங்க இப்ப வரும கத்துக்கிட்ட மாதிரி வச்சுங்களேன். அதனால அந்த 21 புள்ளியில எங்க இருக்குது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட். இதை கண்டிப்பா வீட்டுல போயிட்டு திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணிக்கங்க. அந்த டிவிடி லிங்க் அது இருக்குது. மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க டெய்லி கொஞ்சம் சும்மா டச் பண்ணி பாருங்க. சும்மா ஃப்ரீயா இருக்கும் போது ஆபீஸ் கூட டச் பண்ணி பாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு பண்ணி பாருங்க. ஒருவேளை ஃபிக்ஸ் வந்துருச்சு, அதுக்காக ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே இந்த பாயிண்ட் டச் பண்ணி பாருங்க. நல்ல பவர் இருக்குங்க. முதல் புள்ளி கட்டவரல எடுத்து பாருங்க. முதல்ல ஆள்காட்டி வரல வச்சு உங்க புருவத்தை தடவி பாருங்க. நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும். புருவ தடவைனா நடுவுல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கட்டவரல ரெண்டு எடுத்துட்டு பாருங்க. இப்படி குத்தக்கூடாது, திருப்பி வைக்கணும். பாருங்க இப்படி திருப்பி இருக்கணும். கட்டவரல மெத்து மெத்து இருக்கு இல்லைங்களா, சென்ட்ரல் போர்ஷன். அந்த இடத்தை திருப்பி லேசா அந்த இடத்தை டச் பண்ணி வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை லேசா தடை கொடுக்கணும். இல்ல இப்படி இப்படி இல்லைங்க, அந்த இடத்துல சுத்தணும். பாருங்க அந்த இடத்துல லேசா வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை. ரொம்ப அழுத்தக்கூடாது, தொடாம இருக்கக்கூடாது. ஃபெதர் டச் லேசா வச்சு சுத்தணும். லேசா சுத்தமா வேலை செய்யும், அழுத்தி சுத்தமா வேலை செய்யாது. சில இடங்கள் அழுத்தணும் சொல்றேன், அப்ப அழைச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு லேசா சொல்றேன். இது முதல் பாயிண்ட். ஏதோ முதல் கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ்.
மூணு வலது பக்கம் மூணு இடது பக்கம் சுத்திக்கிங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீளமான விரலை பாருங்க இப்படி வச்சுக்கணும், கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு கீழே ஒரு எலும்பு இருக்கும், அதுல சென்டர் பாயிண்ட்ல பாருங்க வச்சு லேசா ஆடணும், இப்படி மேல கீழே இல்ல பக்கம் ஆடணும், அந்த கை வச்சு பாருங்க லேசா ஆட்டி விடணும், அவ்வளவுதான். சில பேருக்கு கண்ணு கீழே அந்த கழுகு வளையமெல்லாம் இருக்கும், என்ன ஒண்ணு இல்லைங்க, ஒரு இடத்த நம்ம தொடறது இல்ல, நினைக்கிறது இல்ல, ஆக்டிவேட் பண்றது இல்ல, அங்க லேசா அங்க இருக்கிற அந்த காற்று ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா அது வேலை செய்யும். அப்போ டெய்லி பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் கீழே வச்சு மூணு பாருங்க முன்னாலும் பின்னாலும் ரொம்ப நல்லது, லேசா டச் பண்ணணும். வர்ம புள்ளிகளை டச் பண்ணும் பொழுது நீங்க ரொம்ப நேரம் அபுத்தமா பிரயோஜனம் இல்ல, அமைதியா கண்ணு மூடி உட்கார்ந்து கரெக்டா நேரத்தை வச்சு கவனம் வச்சா போதுங்க, லேசா ஆட்டி விட்டா அது வேலை செய்ய ஆரம்பிச்சு. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், பொட்டு, நெத்தி பொட்டு. இதுல கட்டவரல பாருங்க, கட்டவர எடுத்து மெதுவா கொண்டு போய் அந்த இடத்த லேசா வச்சு மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் லேசா, ரொம்ப அழுது கூடாது, சுத்தம் டச் பண்ணும், லேசா டச் பண்ணணும், நல்லா தலை வலிக்கும் போது அமைதியா உட்கார்ந்து மெதுவா கையை கொண்டு போய் டச் பண்ணி லேசா மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் சுத்திட்டு கையை மெதுவா எடுத்து ஒரு நிமிஷம் அமைதியா உட்காந்து பாருங்க, தலைவலி உடனே காணாம போகும். இந்த இடத்துல சில வாய்க்கள் இருக்குங்க சதையில, அதை ஆக்டிவேட் பண்ணா அந்த அந்த வாய்க்கள் தூங்கிட்டு இருக்கும், எந்திரிச்சு போய் வேலை செய்யும், ரொம்ப அழுதுனா வேலை செய்யாது, லேசா தொட்டா மட்டும்தான் வேலை செய்யும். இதுக்கு பேரு பொட்டு காளான்னு பேருங்க. அப்ப தலைவலி வந்து என்ன பண்ணுவாங்க, வருமானிகள் இங்க வச்சு தலை போடுவாங்க. குணமாய் இதை கண்டுபிடிச்ச இந்த தயிர் தம்பி என்ன பண்ணாங்க, தயிர் எடுத்துட்டாங்க, தலைவலி என்ன பண்ணுவோம், தயிர் எடுத்து தடவுமா, அந்த தைலம் வந்து நோயை குணப்படுத்துறது இல்ல, தலைதான் நோய் குணமாகும், சும்மா தலைவாவே நோய் குணமாகும், அது எரியுது இல்லையா தைலம் போட்டவங்க நினைக்கிறோம் இல்லையா, நினைக்கும் போது நோய் குணமாகும், அங்க நினைச்சா போதுங்க, தைலம் எல்லாம் போய் உள்ள வேலை செய்யறது இல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கவனத்தை கொண்டு வந்து எரிஞ்சு. இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், இந்த உள்ளங்கையில ஒரு பல்லம் இல்லைங்களா, இந்த மணிக்கட்டு ரேகையில இந்த பள்ளத்தை பாருங்க தாடை அழைச்சு தாடை எலும்புல தடவிட்டே போகணும், தடவிட்டே போனோம்னா காதுக்கு கீழே பாருங்க, காது கீழே போய் டச்சாகும், இங்க புடிச்சுக்கணும், இந்த இடம் காது கீழே ஒரு மடல் கீழே இருக்கீங்களா, அங்க இங்க இருந்து அது வரைக்கும் டச் ஆகிட்டு போயிட்டு அந்த இடத்த லேசா தொட்டுக்கும், அங்கதான் பாயிண்ட். தடவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அங்க போய் டச் பண்ணும் காது கீழே ஒரு அஞ்சு செகண்ட், அவ்வளவுதான். அடுத்த பாயிண்ட், இந்த இடத்த டச் பண்ணீங்கன்னா இந்த மூணு விரல் சுண்டு விரல் கட்ட விரல் எடுத்துட்டு இங்க டச் பண்ணும்போது இந்த மூணு விரல் எங்க போய் உட்காரோ அந்த பாயிண்ட். அது எந்த பாயிண்ட்னா, நாலு விரலை காதுக்கு மேல வச்சு அப்படி தடவுனீங்கன்னா நாலாவது விரல் எங்க வருதோ அந்த இடம், ஒண்ணு இல்லைங்க, பிள்ளையார் கோயில போயிட்டு குட்டு போறவங்க அந்த இடம். இந்த இடத்துல மூணு விரலை வச்சு சுண்டு விரலி ஆள்காட்டி விரலி எடுத்துட்டு மூணு விரலை வச்சு நல்லா அழுத்தி அங்க இருக்கிற மண்டையை தேய்க்கணும் பாருங்க, இப்படி தேய்க்கூடாது, சதையோட சேர்த்து தேய்க்கணும், அப்படி பிடிச்சி அழுத்திட்டு அப்படி தேய்க்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா தூக்கம் வராது. அதனாலதான் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு போக அப்படிப்பாங்க, எதுக்கு அங்க போய் கொடிக்கு போனா ஸ்கூலுக்கு கூட தூக்கம் வராது. இனிமேல் நானும் அஞ்சு நாள் கேம்ப்ல முன்னாள் பிள்ளையார வச்சுட்டு வரும்போது ஒட்டிக்கலாம் சொல்லல வேற முடிஞ்சது. இதெல்லாம் முதல்ல எடுக்கணும், கடைசி எடுத்துக்கணும், தூக்கு வராம டெக்னிக் எல்லாம் முதலே சொல்லி கொடுத்துருணும். அப்ப இங்க தரம்னா இங்க அடிச்சிருந்தா தூக்கு வராது, ஏன் தெரியுமா, இங்க அடிச்சு விட மூடக்குள்ள ரைட் ஆயிடும், அதனால நைட் நேரத்துல அதிகமா இங்க பண்ண வேண்டாம், ஒருவேளை நைட் கால் ஓட்டுறீங்க நைட் வேலை செய்யறீங்கன்னா அப்ப வேணா கொட்டிக்கலாம், சாதாரணமா தூங்க வரும்போது கொட்டிடாதீங்க. அடுத்த பாயிண்ட், எந்த இடத்துல கொட்டினீங்களோ அந்த இடத்துல கையை வச்சு ஒரு ஆண்டனா மாதிரி பிடிக்கணும் பாருங்க, சுண்டு வரல கட்ட வரல எடுத்துட்டு ஆண்டனா மாதிரி இப்படி இருக்கணும், ரெண்டு தொடக்கூடாது பக்கம் பக்கமா இருக்கணும்,
கண்ண மூடி ஒரு 5 செகண்ட்ஸ். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சம் தலை, அந்த டிவி 20 சொன்ன பாத்தீங்களா, கொண்டை கொண்டு 22,000 பாயிண்ட் வந்து சேர்ற இடம், சரஸ் பாரம் எல்லாத்திலும் தான் இந்த இடத்த 5 முறை வலது பக்கம் 5 முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். தேவைப்பட்டது 50 முறை கூட பண்ணலாம், அது சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. இங்க மசாஜ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உச்சம் தலை. அடுத்தது தூக்கம் நல்லா வரும், 72,000 நாடி வந்து சமதமிக்கிறோம், நரம்பு மண்டலமும் நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும், தூக்கம் வரணும். அடுத்தது கழுத்துல கழுத்தும் தோலும் சேர்றதுக்காக பெரிய ரவுண்டா எலும்பு இருக்கும், இருக்கிறதே பெரிய எலும்பு, அந்த எலும்புல வலது கை கொண்டே வச்சுக்கணும், அதுக்கு மேல இடது கை கொண்டே வைக்கணும், வச்சுட்டு வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் 3 முறை சுத்தணும், அந்த இடத்த மசாஜ் பண்ணணும். டெய்லி மசாஜ் பண்ணா இந்த கழுத்து வலி, சர்வைக்கல் ஸ்பைனல் டிசீஸ் இதெல்லாம் வராது. அழுத்தி தேய்க்கணும், நல்லா அழுத்தி தேய்க்கணும், அங்க நல்லா மசாஜ் பண்ணணும், அழுத்தி பண்ணலாம், அப்பதான் வேலை செய்யும். வந்தவங்க தாங்க, வந்தவங்களுக்கு சரியா போயிடும், வராதவங்களுக்கு வராது. காய்ச்சல் வந்தவங்களுக்கு குப்பை படுத்து சொல்லி இந்த கதையை கொடுங்க, காய்ச்சல் சீக்கிரமா படுமா, அந்த இடம் வந்து உடல் உஷ்மம் சம்பந்தப்பட்டது, காய்ச்சல் வந்தா இந்த இடத்த மசாஜ் பண்ணி கொடுங்க, நீங்களே மசாஜ் பண்ணிக்கலாம், இல்ல அவங்களை படுக்க வச்சு பின்னால மசாஜ் பண்ணலாம், நல்ல எஃபெக்ட் இருக்கும். அடுத்தது இந்த கழுத்தும் தோளும் சேர இருக்கீங்களா, வலது கையால இடது கழுத்துல வச்சு பாருங்க எப்படி சாத்தி வரணும், மசாஜ் பண்றீங்க, கழுத்தும் தோளும் சேர இடத்த நல்லா அழுத்தி கொடுக்குறீங்க, அடுத்து இடது கையால வலது பக்கம் ஒரு 5 முறை. அடுத்தவங்களுக்கு செய்யறது அடுத்தவங்களுக்கு இப்படி செஞ்சுக்கலாம், நம்ம வலது கையால வலது பக்கம் பண்ணணும், இடது கையால இடது பக்கம் பண்ணணும், நமக்கு பண்ணும்போது ஆப்போசிட்ல பண்ணுவோம், அடுத்த முறை இப்படி பண்ணுவோம். அடுத்தது இந்த மார்பு போய் கைக்கு சேர்ந்து ஒரு பள்ளம், இந்த பள்ளத்துக்கு பேரு விலங்கு அப்படின்னு கேளுங்க, வருணத்துல அக்குப்பச்சல்ல LU1 LU2 சொல்லுவாங்க, Lungs 1 Lungs 2 Lungs 10 ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க, இது ரொம்ப முக்கியமான இடம், நுரை சம்பந்தப்பட்ட ஆஸ்மா வீசிங் லங்ஸ் நல்லா வேலை செய்யும். என்ன பண்ணணும், 3 விரல் சுண்டு விரல் பாருங்க, வருமத்தில் இருக்குமே சுண்டு விரல் கட்ட விரலும் அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க, 3 விரல்ல அந்த பள்ளத்துல வச்சு சுத்தி கொடுக்கும், 5 முறை வலது பக்கம் 5 முறை இடது பக்கம், இடது கையால வலது பக்கம், மத்தவங்க செய்யும்போது நமக்கு கேள்வி பண்ணிக்கலாம், நமக்கு பண்ணும்போது ஆப்போசிட் கேள்வி பண்ணுவோம். இந்த இடத்த மசாஜ் பண்ணா போதுங்க, குழந்தைக்கு ஏதாவது வீசிங் ஆஸ்மா இருக்கு, நைட்டு 4 மணிக்கு உட்காந்துட்டு மூச்சு முடியாமல் தவிக்கிறதுன்னா படுத்து சொல்லிட்டு அந்த இடத்துல தலை கொடுத்து பாருங்க, உடல் ரிலீஸ் ஆகுங்க, நல்லபடி ரிலீஸ் ஆகும், நுரையீரல் நல்லா வேலை செய்யும். அடுத்தது தாயத்து கட்டுறாங்க இல்லைங்களா, அது ஒரு வரும புள்ளி, ஒன்னும் தாயத்து கட்டணும் இல்லைன்னா இந்த கையை வச்சு பாருங்க, இந்த கை அப்படி பிடிச்சி ஒரு 5 முறை அமைக்க விடணும், டெய்லி தாயத்து கட்டின மாதிரி யோகம். இது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாயிண்ட், லங்ஸ் சம்பந்தப்பட்ட பாயிண்ட், தலைவலி பொறுத்த வரைக்கும் மூச்சு காத்து நல்லா உள்ள போயிட்டு இருந்தாலே சரியா போயிருக்கும், வலது கையில இடது பக்கம் இடது கையில வலது பக்கம் மாத்தி மாத்தி படிக்கணும், இந்த ரொம்ப முக்கியமான இடம், இது நுரையில் சம்பந்தப்பட்ட இடம். அடுத்தது இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி நெஞ்சிக்குழி அனாகத சக்கரம், அங்க ஆள்காட்டி வேலை வச்சு 5 முறை வலது பக்கம் 5 முறை இடது பக்கம் செய்யணும். தொப்புள் பகுதி
தொப்புளுக்குள்ள நல்ல விட்டு அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம் செய்யணும். குறிப்பா குளிக்கும் போது இதை தடை விட்டுருங்க, அருமையா இருக்குங்க. எப்பெல்லாம் குளிக்கிறீங்களோ அப்போ தொப்புளை மட்டும் மசாஜ் பண்ணி விட்டுருங்க, நல்லா இருக்கும். அடுத்தது தொப்புளுக்கு கீழே 2 இன்ச் சுவாதிஷ்டான சக்கரம், அதை கிளீன் பண்ணணும். வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை. ஆள்காட்டியவர்கள் வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை. அடுத்தது கால் நீட்டி உட்கார்ந்துட்டு இவர் தொடைய பாருங்க, இந்த உள்ளங்கை இருக்கீங்களா, உள்ளங்கையை தொடக்கி நடுவில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். இது வரைக்கும் யாருமே இந்த தொடக்கி வேலை கொடுத்ததே இல்லை. உள்ளங்கையை வச்சு அழுத்தி விடணும், 5 முறை வலது பக்கம் 5 முறை இடது பக்கம். அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. கால இந்த மூட்டு இருக்குங்களா, மூட்டுக்கு வலது பக்கமா ஒரு குட்டி மூட்டு இருக்கும், இந்த மூட்டோட முடியிடணும். அந்த மூட்டு பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கும், பெரிய மூட்டு, அங்க சின்ன மூட்டு, இந்த சின்ன மூட்டுக்கு பக்கத்துல ஒரு பள்ளம், அது நல்லா ரவுண்டா பள்ளமா இருக்கும். அது முக்கியமான பாயிண்ட். இது வயிறு சம்பந்தப்பட்ட பாயிண்ட் பாருங்க. வயிறுக்கான பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க, இருக்கு வயிற்று எப்படி சம்பந்தம் கேட்பீங்க, அது வேற விஷயம். அந்த இடத்த மசாஜ் பண்ணா வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். இது வருமத்துல வயிறு சம்பந்தப்பட்ட பாயிண்ட். பக்கு கொஞ்சம்ல இந்த இடத்துக்கு பேரு ST36 சொல்லுவாங்க. வயிறு ST-னா ஸ்டாக், வயிற்றுடைய சேனல் இருக்கிற 36வது புள்ளி. இத ரெண்டு காலம் எடுத்துக்கணும், அந்த இடத்த வச்சுட்டு ஆள்காட்டி விடல இங்க நல்லா அழுத்தி கூட பண்ணலாங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். அஜீர்ண கோளாறு, அல்சர், வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருக்கும், இத தடை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருக்காங்க. பாருங்க, கெண்டை கால்ங்கிறது காஃப் மசில், ஒரு ஹார்ட்னு சொன்னோம் பாத்தீங்களா. இது பாருங்க, வலது காலம் அடிச்சு உட்காந்துட்டு 3 விரலால வெளியிருந்து உள்பக்கமா இங்க ஒரு எலும்பு இருக்கும். இந்த எலும்பு பக்கத்துல எலும்புக்கும் சதைக்கு நடுவில் வச்சு எலும்பு அமுத்தணும், எலும்பு சதை செஞ்சு அமுத்தணும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி பிடிச்சு அமுத்தணும். இது இந்த வெரிகோஸ் ஸ்பைன், இந்த நரம்பெல்லாம் சுருண்டுன்னு சொன்னா அதெல்லாம் நல்லா கேட்கும். இந்த அந்தரம் தான் கெண்டைக்கால் சம்பந்தப்பட்ட பிபி நல்லா கிளியர் ஆகும். ஏன்னா இந்த ஹார்ட் சரியா போனாவே பிபி இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சமாக தான் அதிகமாக தான் அதிகமாக தான் கம்மியாகும். அடுத்த பாயிண்ட், கட்டவர்களுக்கும் இன்னொரு நாளுக்கு நடுவுல விரலை வச்சு தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு பள்ளமா வந்து ரத்தத்தில் எரிவு செய்யணும். இது லிவர் சம்பந்தப்பட்ட பாயிண்ட். இது என்ன பண்ணணும்னா, ரெண்டு கை எடுத்து கட்டவர்கள் மேல கட்டவர்கள் வச்சு பாருங்க, அந்த இடத்துல வச்சு அமுத்தி வரணும். பின்னால கை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அமுத்தி வரணும் கட்டவர்களால். பெருந்தலுக்கும் கட்டவர்களுக்கும் பக்கத்துல நடுவில் விரல் வச்சு தலைவிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல எலும்பு வந்து செய்யும், அந்த இடத்துல வலிக்கும். அங்க மசாஜ் பண்ணா லிவர் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்த்து போடுங்க. அதே மாதிரி அடுத்த கால் நல்லா அழுத்தி செய்யணும், நல்லா அழுத்தி செய்யலாம். கடைசி பாயிண்ட், உள்ளங்கால பாருங்க, இந்த இடம் இங்க ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் ஒரு ரவுண்டா இருக்கும், ரெண்டு நடுவில் பள்ளம் இருக்கும். இந்த பள்ளம் கிட்னி சம்பந்தப்பட்ட பாயிண்ட், சிறுநீரக சம்பந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், K1 சொல்லுவாங்க. K-னா கிட்னி, கிட்னிங்கிற சேனல் இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்த ஒரு 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணா சிறுநீரக சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். சில பேருக்கு இந்த இடத்துல
ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அங்கிருக்க புண்ணு போடணும் இல்ல கருப்பாகும், அப்ப கிட்னியில ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக இருக்கும், பயப்பட வேண்டாம், சரி பண்ணிக்கலாம், டெய்லி நம்ம மசாஜ் பண்ணா போகும். கிராமத்துல குழந்தைகளுக்கெல்லாம் பொட்டு வைக்கும் போது இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, உள்ளங்கால ஒரு பொட்டு வைப்பாங்க. ஆமா ஆக்சுவலா இங்கதான் வைக்கணும், அது இங்க வச்சுட்டு இருப்பாங்க, இங்கதான் வைக்கணும், இங்க 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 வச்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் இங்க இங்க வச்சாங்க, அப்புறம் இங்க வச்சாங்க, இப்ப எங்கேயுமே வைக்கிறது இப்ப ஒண்ணு வைக்கிறாங்க, ரெண்டு காலையும் ஒரே கால், ரெண்டு காலையும் பண்றாங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறங்க, முதல் பாயிண்ட் கட்டடல தூக்கி உருவத்துக்கு நடுவில் வச்சு மூன்று முறை வலது பக்கம், மூன்று முறை இடது பக்கம். இரண்டாவது பாயிண்ட், நீளமான விரல் கண்ணுக்கு கீழே முன்ன பிள்ளை ஆட்டி விடணும் மூணு முறை. மூணாவது பாயிண்ட், கட்டடல்ல பொட்டுக்காலாகும், பொட்டுல வச்சு மூணு முறை வலது பக்கம், மூன்று முறை இடது பக்கம். நாலாவது பாயிண்ட், உள்ளங்கை ரேகைய தாடையிலிருந்து ஓட்டிட்டு போய் காது கீழே வச்சிடணும் ஒரு 5 செகண்ட்ஸ். அஞ்சாவது பாயிண்ட், பிள்ளையார் குட்டு போற இடத்துல மூணு விரல வச்சு ஆட்டி வரணும் ஒரு மூணு முறை 5 முறை. ஆறாவது பாயிண்ட், ஆண்டனா மாதிரி பிடிக்கணும். ஏழாவது பாயிண்ட், உச்சந்தலை 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணி தரணும். எட்டாவது பாயிண்ட், பின்னால கழுத்து எலும்புல ரெண்டு கையை வச்சு நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணணும் 3 முறை வலது பக்கம், 3 முறை இடது பக்கம். ஒன்பது, வலது கையால கழுத்தும் தோலும் சேர இருக்க பாருங்க, சென்டர் வைக்க சைட்ல இல்ல, அந்த சென்டர்ல இருக்கணும் ஒரு 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். தாய்த்து 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். அடுத்து கட்டவர்களுக்கும் ஆள்காட்டுகளுக்கும் நடுவில் இருக்கிற பள்ளத்துல இந்த கட்டவர்களை வச்சு அமுத்தணும், பிரஸ் பண்ணணும், கீழே சப்போர்ட் பண்ணி அமுத்தணும், மாத்தி மாத்தி பண்ணணும். இந்த பக்கம் அடுத்து வரேன், அடுத்து அடுத்து வரேன், இதை முடிச்சுட்டு அடுத்து வரேன். அடுத்தது மூணு விரலால இந்த விலங்கு 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம், 5 முறை. இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி 5 முறை, 5 முறை. தொப்புள் பகுதி 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். தொப்புளுக்கு 2 இன்ச் கீழே 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். தொடை பகுதி உள்ளங்கை வச்சு நல்லா இருக்கும், 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். வயிற்று பாயிண்ட், வயிற்று சம்பந்தப்பட்ட பாயிண்ட், பெரிய மூட்டு, பக்கத்தில் குட்டி மூட்டு, அது பக்கத்தில் பள்ளம், ஆள்காட்டி வரல வச்சு நல்லா அமுத்தி 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். கெண்டைக்காய் மூணு விரலால பாருங்க, இப்படி பண்ணப்பாரு, எந்த காலம் படிச்சிருக்கீங்களோ அந்த கையை கொண்டு வந்து பண்ணணும் ஒரு 5 முறை. இங்கு லேசா வலிக்கும் இடது பக்கம் வலது பக்கம். அடுத்து லிவர் பாயிண்ட், கட்டணங்களுக்கு பக்கத்தவர்களுக்கு நடுவில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு எலும்பு வந்து முடிய இடத்துல ரெண்டு விரல வச்சு நல்லா பின்னால் கேட்ச் போட்டு அமுக்கணும் ரெண்டு கால்லையும்.
கடைசி பாயிண்ட் கிட்னி பாயிண்ட், உள்ளங்கால நலம். இந்த 21 பாயிண்ட கத்துக்கிட்டீங்கன்னா தினமும் யோகா பண்ணுங்க. ஏதோ ஒரு நாள் இது ஒரு எக்ஸ்ட்ரா யோகா பண்ணும்போது கூட நடுவில் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சோம்னா 21 பாயிண்ட் டச் பண்ணிட்டு போகலாம். இல்லை தியானம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக 21 பாயிண்ட் டச் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக். இதை கற்றுக்கிட்டீங்கன்னா சப்போஸ் யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் தான், நீங்கள் உடனே அவங்களுக்கு 21 பாயிண்ட் டச் பண்ணி விட்டுருலாம். ஒருவேளை ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு நோய் குணமாக வாய்ப்பு இருக்கு. அக ஒளி தியானம் அப்படின்னு ஒரு தியானம் பார்க்க போறோம். முதல்ல இந்த தியானம் எப்படி கத்துக்கிட்டேன், யார் சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிறத முதல்ல அந்த கதையை சொல்லிடுறேன். நான் ஒரு காலத்தில் வந்து நான் முதலே சொன்ன பார்த்தீங்களா, பிறக்கும்போது நான் வந்து ஒரு ஞான யோகியாக இருந்தேன், நிறைய விஷயங்களே கற்றுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கர்ம யோகியாக மாறி, சரி கிரியா யோகியாக மாறி யோகாலாம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கர்ம யோகியாக மாறி, அதுக்கப்புறம் பக்தி யோகம் கிடச்சதுன்னு சொன்ன பார்த்தீங்களா கதையில், அந்த மாதிரி அதில் வந்து நான் யோகா பண்ணுற ஒரு காலம் இருந்துச்சு. யோகா பண்ணா உலகத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டுக்கிட்டு முழு நேரமா யோகா சொல்லிக் கொடுக்கறதா வேலை. எல்லா ஸ்கூலு கோயில் எல்லாம் போர்டு போட்டுட்டு இலவச யோகா சொல்லி தரப்படும் சொல்லி போர்டு போட்டுருப்பேன். கோயம்புத்தூர் ஃபுல்லா எல்லா கோயில ஸ்கூல்ல எல்லாம் நானே இலவசமா போய் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். அப்போ ஒரு யோகா சென்டர் வச்சிருந்தாங்க, நடத்திட்டு இருந்த டி பாசிட்டிவ் யோகான்னு சொல்லிட்டு தொண்டமாளத்துல சென்டர் வச்சுட்டு நடத்திட்டு இருந்தேன். அப்போ பொள்ளாச்சியில ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் படிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்ன மாதிரியே ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு குடூர்பேட் பக்கத்துல, அவரு இந்த மாதிரி யோகாலாம் அவரு இதே மாதிரி ஊருக்கு போய் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, கண்டிப்பா நீ அவர் மீட் பண்ணும் அப்படின்னாங்க. சரி நான் யாரு எது சொன்னாலும் உடனே மீட் பண்ணிடுவேன், யாரு எந்த புக்கு பத்தி பேச உடனே படிச்சிருவேன். சரி மீட் பண்ணும் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் மூணு பேரும் போய் அந்த ஐயாவையும் மீட் பண்றோம். அது பொள்ளாச்சி குடூர்பேட்டு நடுவில் ஒரு ஒரு குர்கிராமத்துக்கும் குர்கிராமம் நாலு பஸ் மாறி போய் நடந்து போனால் ஒரு வீடு இருந்துச்சு, சின்ன ஒரு சின்ன குடில், அதுக்குள்ள ஒரு வீடு. அவர் ஒரு ஐயா இருந்தார். போய் உட்காந்துட்டு ஐயா கேட்குறாரு, தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு. நான் சொன்னேன் எனக்கு அப்போ யோகா டீச்சர்னு சொல்கிறது பெருமை, நான் யோகா டீச்சராக இருப்பேன் அப்படின்னு. அப்படியா சரி, டெய்லி எவ்வளோ நேரம் யோகா பண்ணுவேன் அப்படின்னாரு. காலையில ஒரு 1.5 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம் பண்ணுவேன் அப்படின்னா இதை செஞ்சு காமிக்க அப்படின்னாரு. நம்ம ஏதாவது செஞ்சு காமிக்கன்னு சொன்னாங்கன்னா இருக்கிறதுலேயே கஷ்டமான யோகாவெல்லாம் செஞ்சு காமிப்போம். ஏன்னா யோகா டீச்சர் சொல்லிட்டு அப்படி அப்படி இப்படி எல்லாம் பண்ணு இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்துட்டு இதை டெய்லி காலையில 1.5 மணி நேரம் சாயந்தரம் 1.5 பண்ணிட்டு இருக்கியா ஆமாங்க அப்படின்னா இப்படி பண்ணா செத்து போயிருது எப்படி அப்படின்னு இன்னும் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா பெருமையை செஞ்சு காமிச்சா. நான் எவ்வளவு நேரம் யோகா பண்றது தெரியுமா, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் பண்றேன். என்ன விரும்பி சொல்றாரு, நம்ம கஷ்டப்பட்டு யோகா 1.5 நேரம் பண்றோம், 5 நிமிஷம் பண்றது சொல்றாரு. நீ நானும் ஓடலாமா, யாரும் முதல்ல ஜெயிக்கலாம் பாக்கலாமான்றாரு. ஆள் பார்த்தா தெரியும் அவர் ஓட்டு ஜெயிக்கல முடியாது, கை விட்டு வச்சு அமுத்துறதா இருந்தா அவர் என்ன நம்ம அமுத்திடுவாரு. நல்லா தெரியுது அவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவர் 60 வயசு இருக்கும், 65 வயசு இருக்கும், ஆனா அவ்வளவு எனர்ஜியா இருக்காரு. பார்த்தாலே தெரியுது அவர்கிட்ட ஜெயிக்க முடியாது. நான் 5 நிமிஷம் தான் 5 நிமிஷம் தான் யோகா பண்றேன் ஒரு நாளைக்கு. அப்புறம் நினைச்சேன் ஒண்ணு இவர் லூசா இருப்பாரு இல்ல ஞானியா இருப்பாரு, என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சரிங்க நம்ம அது எதுவும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அது வந்து அக ஒளி தியானம் அப்படின்னாரு. சரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன், வாரத்துல ஒரு நாள் வரணும், மொத்தம் 12 வாரம் வரணும், வார்த்த ஒரு நாள் வரணும், 3500 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னாரு.
எனக்கு இந்த வாரத்துல ஒரு நாள் வருது பன்னெண்டு வாரம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. மூவாயிரத்து ரூபாய் பீஸ் சொன்னோடனே நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க கத்துக்க முடியாது. ஏன்னா அப்ப அவ்வளவு ஒண்ணுமே இருக்க தையில பணமே இல்லாத ஒரு காலம். சரி முடிஞ்சு போச்சு, இவரு மூவாயிரத்து ரூபாய் சொல்றாரு அப்படின்ட்டு. சரிங்க நாங்க அப்புறமா வந்து, இல்ல அப்புறமா சொல்லுங்க எப்ப வரீங்கன்னாரு. இல்லைங்க நாங்க ஊருக்கு போயிட்டு சொல்றேங்க அப்படின்னாரு. இது என்ன சொல்றது இருக்குது, எப்ப வரீங்கன்னு சொல்லுங்கன்னாரு. ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க, நாங்க மூணு பேர் வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா. சரி போயிட்டு வாங்க என்னாரு. மூணு பேர் வெளியே டிஸ்கஸ் பண்ணோம், என்ன போலாமா ரெண்டு பேரும், என்ன நானாவது பரவாயில்ல ரெண்டு பேரும் அதை விட அக்கறை இருக்கிறதுனால சரி அது அந்த மாதிரி வைங்கன்னு சொல்லி சாமியில் எடுத்து சொல்லிட்டு ஓகே இனிமேல் நீங்க வாங்க அப்படின்னாரு. அவரு அவரு குருநாதர்கிட்ட அம்மனமா போய் கத்துக்கிட்டாராமா, அப்படிதான் சொல்லிட்டு வராமா எங்களுக்கு சொன்னாரு. நீங்க அழல்லாம் முடியாது சட்டியில போட்டுதான் வருவோம். சரி அதை போட்டு வாரத்துக்கு ஒரு நாளுங்க வீட்டுல தான் போறக்கே அஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆகும், டிராவல் பண்ணணும். திரும்பி போறக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும், அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா போயிடும். வாரத்துக்கு ஒரு நாள் போவேன், போனா அரை மணி நேரம் தான் பயிற்சி. டிராவல் பண்றதுக்கு அஞ்சு அஞ்சு மணி நேரம், திரும்பி வரதுக்கு அஞ்சு மணி நேரம், அங்க பயிற்சி அரை மணி நேரம் தான். அந்த அரை மணி நேரத்துலயும் 25 நிமிஷம் உட்காந்து மொக்கையா பேசிட்டு இருப்பாரு, 5 நிமிஷம் சொல்லி கொடுப்பாரு. இப்படி 12 வாரம் போய் அந்த வித்தையை கத்துக்கிட்டேங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த 1.5 மணி நேரம் செய்யறத விட இந்த 5 நிமிஷம் செய்யும் பொழுது எனக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சது. 5 நிமிஷம் அவர் சொன்னாரு, இந்த 5 நிமிஷம் பயிற்சி பண்றதா இருந்தா நீ வழக்கமா பண்ற எந்த யோகாவும் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவேன், யோகா டீச்சரா தான் இருப்பேன், உட்காந்து பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்றேன். எப்ப என்ன பண்ணுவேன், எல்லாரும் பண்ணும்போது நானும் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருப்பேன். இந்த வித்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டு நான் சும்மா பார்த்திருப்பேன், நான் 5 நிமிஷம் மட்டும் பண்ணிடுவேன். ஆச்சரியமா இருந்ததுங்க, 5 நிமிஷம் தான் பயிற்சி, ஆனா அவ்வளவு பவர் கிடைச்சது. இதுக்கு பேரு அகா ஒளி தியானம். முதல் வாரம் போன இல்லைங்களா, அப்ப என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்றேன், அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அதுக்கப்புறம் அது என்ன எப்படி வேலை செய்யுது அது பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நான் முதல்ல நான் செய்யறேன், நீங்க அதுக்கப்புறம் செய்யுங்க. முதல்ல போன உட்கார் சொன்னாரு, உட்கார்ந்து பயிற்சி எல்லாம் செய்யுங்களா. கழுத்தை பாருங்க, கழுத்தை திருப்பணும், இது வரைக்கும் திருப்பணும், மறுபடியும் வரணும் இப்படி திருப்பணும், இந்த பக்கம் திருப்பணும், மறுபடியும் நேரம் வரணும், கண்ணை மூடணும், மெதுவா மூடணும், திறக்கணும், மறுபடியும் மூடணும், திறக்கணும், மறுபடியும் மூடணும், திறக்கணும், அவ்வளவுதான். பயிற்சி முடிச்சு வீட்டுக்கு போட்டாரு. இது சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, இப்படி கழுத்து திருப்புறோம் இப்படி திருப்புறோம் கண்ணம் போடுறோம் அப்படின்னா இது எக்ஸசைஸ் மாதிரி அப்படின்னா அது பயிற்சி இல்லை. அதுக்குள்ள ஒரு சூட்சம் இருக்கு, ரகசியம் இருக்கு. என்னன்னா இந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா, இந்த கழுத்தை ஒரே ஸ்பீட்ல திருப்பது தான் முக்கியம். இங்க ஆரம்பிச்சதுன்னா கழுத்து இப்படி 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 கட் பண்ணி கட் பண்ணி போகக்கூடாது. ஸ்பீடா போய் நின்று ஸ்பீடா போய் நின்று அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்க கழுத்து இருந்துச்சுன்னா இங்க இருந்து அது கடைசி வரைக்கும் போறதுக்கு ஸ்பீட் ஒரே ஸ்பீட் இருக்குதான் ரூல்ஸ் பாருங்க. அதே மாதிரி அங்க போயிட்டு 1 செகண்ட் நிக்கணும், அதே ஸ்பீட திரும்பி வரணும், அதே ஸ்பீட நேரா வரணும், கண்ணை மூடுறதுங்கிறது இல்ல ஒரே ஸ்பீட்ல மூடணும், 5 செகண்ட் மூடி இருக்கணும், அதே ஸ்பீட்ல திறக்கணும், 5 செகண்ட் திறந்திருக்கணும், அதே ஸ்பீட்ல போடணும். இங்க முக்கியமானது என்னன்னா ஸ்பீடு தான் முக்கியம், சேம் ஸ்பீட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க
அவ்வளவுதான். இப்போ ஒருத்தங்க வராங்க, ஒரே ஸ்பீட்ல இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி திருப்பி கண்ணம் போடனா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா செட் பண்றாங்க. எப்படி செய்வீங்க? ஒழுங்கா செஞ்சா 1 கோடி கிடைக்கும்னு அது ஒரே ஸ்பீட்ல கரெக்டா பண்ணீங்க சொல்றாங்க. கேமரா ஷூட்டிங் எடுத்துட்டு நான் ஸ்லோ மோஷன்ல போட்டு பார்ப்பேன், ஸ்பீடா செய்றீங்களா ஒழுங்கா செய்றீங்களான்னு அப்படின்னு சொன்னா எப்படி செய்வீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் முதல்ல பண்ணுங்க, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி வேலை செய்யறது அப்புறம் பார்க்கலாம். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல செய்யுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். 3 முறை கண்ணு திறந்திருக்கணும், முன்னால் இருக்கிற காட்சி தெரியணும், கண்ணெல்லாம் போடக்கூடாது. பாருங்க, உங்க கவனம் எல்லாம் இந்த கழுத்து ஒரே ஸ்பீட்ல போடணுங்கிறத மட்டும்தான் இருக்கும். இங்க ஆரம்பிச்சு ஒரே ஸ்பீட்ல போய் 90 டிகிரி திருப்புறீங்க, 1 செகண்ட் தான். எந்த ஸ்பீட்ல போச்சோ அதே ஸ்பீட்ல வரணும், இங்க நிறுத்தக்கூடாது. அப்படியே வந்து திரும்பி இந்த பக்கம் போய் 1 செகண்ட் மறுபடியும் நேரம் வந்து, நேரம் வந்த உடனே கண்ணை ஒரே ஸ்பீட்ல மூடி 5 செகண்ட் மூடி இருக்கணும். ஒரே ஸ்பீட்ல திறக்கணும், 5 செகண்ட் திறந்துருக்கணும். நல்லா கண்ணை அப்படி அப்படி இருக்கக்கூடாது, அதே மாதிரி அப்படி கஷ்டப்பட்டு மூடக்கூடாது. கேஷுவலா மெதுவா மூடணும், மெதுவா திறக்கணும். 3 டைம்ஸ் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது அப்புறம் பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இது முதல் நாள் பயிற்சி. 2வது வாரம் மறுபடியும் போனவங்க இந்த பயிற்சி இதையும் செஞ்சிருங்க. 2 கையும் தொடங்க வச்சுக்கணும். அதுல பாத்துக்கோங்க, கண்ணு வந்து கையை பார்க்கணும். பாருங்க, இந்த கைய ஒரே ஸ்பீட்ல தொங்கணும். பாருங்க, அப்படி லூசா டைட்டா தொங்கல, லூசா தொங்கணும், அதை தொங்கிட்டு போகணும். பாருங்க, அப்படி வச்சுட்டு ஒரே ஸ்பீட்ல தொங்கணும். மேல வரைக்கும் ஒரே ஸ்பீட்ல போகுது. இங்க 1 செகண்ட் நிறுத்திட்டு ஒரே ஸ்பீட்ல இருக்கணும். கீழே வச்சிடுறீங்க. வச்சுட்டு இந்த கை மெதுவா தலை திருப்பணும், மெதுவா திருப்பணும், ரொம்ப ஸ்பீடா திருப்பணும், மெதுவா திருப்பி பாருங்க. அப்படி விரல தொங்கணும், அப்படியே ஒரே ஸ்பீட்ல மேல போயிட்டு 1 செகண்ட் தான், மெதுவா கீழே இருக்கணும், ஒரே ஸ்பீட்ல கீழே வரணும். கீழே வந்தோடன தலையை மெதுவா திருப்பி கண்ண மறுபடியும் மெதுவா மூடி 5 செகண்ட் மூடி இருந்து மெதுவா திறந்து 5 செகண்ட் திறந்து 3 தடவை செய்யணும். இதையும் முடிச்சிருங்க, அப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க சொல்லுங்க, இந்த கை மேல போயிட்டு கீழே வரும் வரைக்கும் உங்க பேர் என்ன, எந்த ஊர் இருக்கீங்க, குடும்பம், பிரச்சனை ஏதாவது ஞாபகம் வச்சுங்களா? அவ்வளவுதான். 5 நிமிஷம் உடம்பு, மனசு, புத்தி இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா போதுங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே, உடம்புல இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒன்னாயி நாடி சுத்தமாயும். இது இப்ப நீங்க இது முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கும் வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு 4-5 பயிற்சி இருக்குங்க. அதிகபட்சமா இனி உங்களுக்கே தெரியும் இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு. அடுத்த வாரம் போனப்ப கை எடுத்துனவன்னு சொன்னாரு, கை எடுத்து மெதுவா எடுத்து இங்க வையே, இந்த கை எடுத்து இங்க வையே, இப்படி முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் போன நின்றுட்டு பின்னால கை வச்சுக்கோ, மெதுவா குனி, மெதுவா இந்திரி, கண்ணை போடுற, அப்படின்னு எல்லாமே இவ்வளவுதான். இந்த சுவிட்ச புரிஞ்சிச்சுன்னா போதும், ஒரே ஸ்பீட்ல ஒரு காரியத்தை பண்ணணும், 3 தூரம் கண்ணை போடணும், இவ்வளவுதான். இப்படி 12 பயிற்சி சொல்லி கொடுத்தாருங்க. ஆனா ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் பயிற்சி பண்றத விட இந்த 5 நிமிஷம் பண்ணா அவ்வளவு பவரா இருந்துச்சுங்க. காரணம் என்னன்னா, ரொம்ப சிம்பிள், செக் பண்ணி நான் பாத்துட்டேங்க. அந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னால நாடி வந்து ஒழுங்கா மூச்சுக்காத்து ஒழுங்கா போகாது. ஒரு 5-5 நிமிஷம் நம்ம இந்த பயிற்சி பண்ணிட்டு நம்ம மூக்கு பார்த்தா நாடி சுத்தமா நல்லா டெப்தா போயிட்டு வருது.
ஆழ்ந்த மூச்சு, கண்ணை மூடுங்க இல்லையா, மூடி 5 செகண்ட் வச்சு பாருங்க, மூச்சு நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வரும். அதாவது நாம செய்யற வேலைய நாம கவனிச்சா நம்ம உடம்பு சுத்தமாகுங்க. அந்த 5 நிமிஷம் அதிகமெல்லாம் வேண்டாம். அவர் எழுதி பண்ணுவாரு, அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த குருநாதர் தூரமா நடந்து வருவாரு, பார்த்தா அவர் வெள்ளை வெள்ளையா போட்டிருப்பாரு ஜிப்பா, ஒரு பேய் ஆவி நடந்து வர மாதிரியே இருக்கும். அவர் நடக்கும்போது கூட ஸ்லோ மோஷன் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அவர்கள் உட்கார்ந்துருந்தோம்னா ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது தம்பி அந்த தலைப்புல திரும்பும் அந்த அந்த தண்ணி கொஞ்சம் அப்படின்னா தண்ணி எடுங்கன்னு சொல்றதுக்கு நான் தண்ணி எடுக்க முடியுமோ. அவர் 24 hours அவாய்ட் ஜாதான் இருக்காரு. தம்பி அந்த தண்ணி கொஞ்சம் எடுக்க தம்பி கைவிட்டுதான் போகணும் வரும். அவர் பேசும்போது நடக்கும்போது பார்க்கும்போது எல்லாமே அந்த ஸ்லோ மோஷன்ல தான் இருக்கும். ஏன்னா 24 hours அவர் இருக்காரு, அதனால அவருக்கு எனர்ஜி. இதுதான் ஓஷோ தாய் சி அப்படிங்கிற பேர்ல பயிற்சி கொடுத்திருப்பாரு. தாய்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஷோல எல்லாம் கிளாஸ் போனீங்கன்னா ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க, மியூசிக் எல்லாரும் இல்ல கும்பல நின்றுருப்பாங்க. பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிருப்போம், இது ஒரு ஸ்லோவா மோசம் தான். இது பயிற்சி பார்த்து நின்று தியானமானு கேட்பீங்க. 1 hour 1 hour லேட்டா மியூசிக் போயிட்டு இருக்கோம், முதல்ல ஸ்டெப் சொல்லி கொடுத்துருப்பாங்க, மெதுவா கால் எடுத்து வைக்கணும், அப்படியே கை திருப்பணும், தலை திருப்பணும், இவ்வளவுதான். இதுக்கு பேரு டாய்ச்சின் பேரு. நம்ம ஐயா சொல்லி கொடுக்கும் போது அகவழி தியானம் சொல்லி கொடுத்தாரு. இதே மாதிரி டாய்ச்சி கராத்தா கராத்தா இருக்குங்க. யாராவது கராத்தா மாஸ்டர் இருந்தீங்கன்னா டாய்ச்சி கராத்தா தெரிஞ்ச ஒருத்தரை யாராலையும் அடிக்க முடியவே முடியாது. எந்திரிங்களா, அவங்க வந்து இந்த புவியுக்கு விசை இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஃபைட் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, டாய்ச்சி கராத்த தெரிஞ்சவர். அவர் நடுவில் நிக்க வச்சுட்டு 10 பேர் கராத்த சுத்தி இருந்துக்கலாம், அவர் 10 பேர் அடிங்க, அவரு அவர் மேல 1 அடி போனாரு. அவர் நடுவில் நின்று டான்ஸ் அடிச்சிருப்பாரு, டான்ஸ் அடிச்சிருப்பாரு, அடிக்க முடியாது. எப்படின்னா அவர் நிக்கிறாரு வச்சுங்களேன், கவனம் தான் முக்கியம். அதாவது நம்ம உடம்ப நம்ம வாட்ச் பண்ணணும், நம்ம கை எப்படி வரையுது, நம்ம எங்க நின்றுக்கோம், கழுத்து எப்படி, நம்ம மொத்த உடம்பு நம்ம கண்ட்ரோல் இருந்தா யாரும் அடிக்க முடியாதுங்க. அவர் ஒருத்தர் அடிச்சாங்க, என்ன பண்ணுவாரு இல்லைங்களா, ஒருத்தர் காலத்துக்கு வேகமா அடிக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்படி அவ்வளவுதான். என்னன்னு தெரியுமா, அவர் கணக்கு என்னன்னா இந்த இடத்துல ஒருத்தர் நின்று ஒரு அடிச்சா இந்த கால் எங்க வரும் அதை மட்டும் கணக்கு போடுவாரு, திருப்பி அடிக்க மாட்டாரு. அவன் அடிக்கும் பொழுது இந்த தலையை ஒரிஞ்சு திருப்பினா கரெக்டா கால் இந்த மூக்கு கிட்ட போகும்னு கணக்கு பண்ணிடுவாரு. அப்போ தலைமுறை லேச அசைப்பாரு, அந்த அடி மிஸ் ஆயிடும். இப்படி அடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான், அவர் வாடி டான்ஸ் அடிக்கே இருப்பாரு, எல்லா அடியும் மிஸ் ஆகிட்டே இருக்கும், இவன் டயர்டாயிருவான், ஒரே அடிப்பாரு, இதில் விழுந்துருவோம். சோ ரெண்டு பேரும் டாய்ச்சி கராத்தா தெரிஞ்சுக்கலாம் தான், சண்டையை போட மாட்டாங்களாமா, ஏன்னா ரெண்டு பேரும் அடிக்க முடியாது, சண்டை போட்டு இருக்க வேண்டியதுதான், அதான் கை கொடுத்துட்டு ஓகே தேங்கிட்டு போயிடலாமா. அவர் சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த சினிமா படத்துல பாக்குறோம், WWF ல எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, தூக்கி விஷயம் அப்படி போய் விழுதுலாம், அதெல்லாம் உண்மைங்க. யாராவது பயங்கர வெயிட்டோட எனக்கு வாங்க, நான் உங்க கையை பிடிச்சிட்டு தூக்கிட்டு வீசுற, நீங்க அவருக்கு 10 அடி 30 அடி விழுவீங்க. டெக்னிக் ஓகே, என்ன பண்ணணும், என்ன பண்ணா போய் விழுவாரு, எப்படி இது டெக்னிக் இதெல்லாம் ஏதாவது ஞான யோகம் இதெல்லாம். ரெண்டு பேரும் இதுல பாத்துக்கங்க, கை என்ன பண்ணுங்கன்னா கொக்கி மாதிரி போட்டுக்குங்க, இதுல ஒரு கொக்கி மாதிரி போட்டுக்குங்க, ரெண்டு பேரும் இதுல சமணத்தில் போட்டு உட்காந்துட்டு கொக்கி மாதிரி போட்டுக்குங்க, ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பிடிச்சிருங்க. யார் யார் இருக்கான்னு பார்க்கலாம்னா ரெண்டு பேரும் பண்ணுவீங்க, ரெண்டு பேரும் பிடிச்சி எடுத்துட்டு இருப்பீங்க, ரெண்டு பேரும் வரமாட்டீங்க. ஆனா எவ்வளவு யாராவது இருக்காருங்க, கை கொடுங்க, நீங்க எவ்வளவு நேரம் இருங்க, நான் வரமாட்டேன், நான் நினைச்ச ஒரே செகண்ட்ல உங்களை அப்படியே தூக்கி விட்டு வீசிடுவேன், நீங்க எனக்கு குப்பர் அடிச்சு விடுவீங்க, நான் குப்பர் அடிச்சு விடுவீங்க. எப்படின்னா அதுக்கு ஒரு ரகசிய டெக்னிக் இருக்கு, அவ்வளவுதான். குக்கி போறோம் இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கையில போய் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு எனர்ஜி கொடுத்து கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க, இந்த கை ஒருத்தர் தூக்கி இப்படி வீசணும்னா இந்த மூட்டு எங்க போகணும், இங்க இருக்கிற மூட்டு
ஒருடி மூட்டு பின்னால போனா இந்த கை வந்துருமா? இங்க போர்ஸ் கொடுக்க கூடாது. நீங்க யாராவது இருக்கும்பொழுது கையை பிடிச்சிட்டு இந்த இடத்த மறந்துடணும். இந்த பிங்கர் ரிஸ்ட் மறந்துட்டு எல்போ ஜாயிண்ட் இல்லைங்களா, உங்க கவனம் அங்க வைக்கணும். இந்த கை சும்மா பிடிச்சிக்கணும். இந்த மூட்டு ஒரிஞ்சு பின்னால போகணும். ஒரு அடி பின்னால போய் நினைச்சிட்டு மூட்டுல எனர்ஜி கொடுத்து மூட்டை பின்னால பாருங்க. அவ்வளவு ஒரு வெயிட்டா இருந்தாலும் அவர் கூடவே வருவார், அவரால் இருக்க முடியாது. இது வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லை, அதை பேஸ் பண்ணி ஃபைட் போடுறது. அவர் பிடிச்சி அவர் இழுத்தம்னா அவருடைய குட்டி காலச்சிக்கல் வந்துருவார். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்ப நம்ம கைக்குள்ள ஆட்டம் பார்த்தீங்களா, இதை வாட்ச் பண்ணா தியானங்க. நம்மள நாமே கவனிக்கணும், இதுக்குதான் தியானம். நீங்க அஞ்சு நிமிஷம் பண்ண வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தா அஞ்சு நிமிஷம் வேண்டாம், இனிமேல் 24 hours அகவழி தியானம் தான். நான் அதே மாதிரிதான் பேசிட்டு இருப்பேன். பேசிட்டு பாருங்க, அப்படி இப்படி பேசுறேன் பாத்தீங்களா, என்ன மறந்து பேசிட்டு இருக்கேன், திடீர்னு ஞாபகம் வந்துடும் எனக்கு அகவழி தியானம். என்ன பண்ணுவேன், பேசணும் திடீர்னு என்ன பண்ணுவேன், அதுல பாத்தீங்கன்னா இப்படித்தான் நடக்குது அப்படின்ட்டு என்ன வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes என்ன வாட்ச் பண்ணி என் கையாடுறது காலாடுறது தலா அப்படி என்ன என்ன கவனிப்பாங்க, எப்படிலாம் உடம்பு அசைஞ்சிட்டு இருக்குமே, என்ன நானே கவனிச்சேன்னா எழுதிங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு மறுபடியும் மறந்துடும், சப்ஜெக்ட்ல போயிடும். அப்புறம் மறந்து போயிட்டு அப்படி இப்படி ஆடிட்டு இருப்போம். எதுக்கு சொல்றேன்னா, இதை கத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண தெரியுங்களா, யோகா கூட இந்த அகவழி தியானத்தை மிக்ஸ் பண்ணேன். தாளாசனம் பண்றோம் பாத்தீங்களா, வேகமா கையை வேலை தூக்கி ஒரு அப்படி இல்ல, அத அகவழி தியானத்துல மிக்ஸ் பண்ண எப்படி தெரியுமா, நிற்போம் ஒரே ஸ்பீட்ல கை வேலை போவோம். 3 times கண்ணை மூடி முழிக்கணும், ஒரே ஸ்பீட்ல கை கீழே வரணும், முடிஞ்சு போச்சு. அப்ப இது ஒரு அகவழி தியானமா? இப்படி எல்லா எக்ஸசைஸையும் எல்லா ஆசனங்களையும் நாம செய்யும் பொழுது ரொம்ப நேரம் செய்யறாங்க. ஒரே ஒரு ஆசனம் ஒரு நாளைக்கு வக்ராசனம் அப்படின்னா காலை கீழே உட்கார்ந்துட்டு ஒரே ஸ்பீட்ல காலை மடக்கணும், ஒரே ஸ்பீட்ல கேட்ச் போடணும், ஒரே ஸ்பீட்ல கை பின்னால போகணும், இப்ப ஒரே ஸ்பீட்ல திரும்பணும், 3 times கண்ணை மூடி முடிக்கணும், மோடி திரும்பணும். இது பண்ண கேள்வி தெரியுங்களா? அப்ப நான் என்ன பண்ண, இந்த யோக ஆசனங்களை எக்ஸசைஸ் வந்து அந்த டிகிரி ஃபாலோ பண்ண அருமையா இருந்துச்சு. அதனால உங்களுக்கு 5 minutes பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லல, இனிமேல் உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்க. எப்ப பண்ணா டைம் கிடைக்குதோ, எப்ப பண்ணா பஸ்ல போறீங்க, கார்ல போறீங்க, கார் ஓட்டுறீங்க, திடீர்னு ஞாபகம் வரும் இல்லையா, அகவழி தியானம் எப்ப ஞாபகம் வருதோ உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்க. இது என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்கு இருக்கு நான் வாட்ச் பண்ணதே இல்லை. வித் அவேர்னஸ் ஒவ்வொரு செகண்டும் நாம யாரு எங்க இருக்கிறோம் என்ன என்ன மூமெண்ட் கை நடக்குதுன்னு வாட்ச் பண்ணா, இதுக்கு பேர் தான் தியானம். ஓஷோ இத ஒண்ண மட்டும் தான் செய்வாருங்க. அவர் எவ்வளவோ பயிற்சியும் கத்து கொடுத்துருக்காரு, ஆனா அவர் பேசுற ஒரு வார்த்தையும் ஏன் தெளிவா இருக்குன்னா, அவரு 24 hours வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. நாம தனியா பயிற்சி எல்லாம் பண்ண வேண்டாம். இனிமேல் நம்மள நாமளே வாட்ச் பண்ணி நம்ம கை அசைறது, காலை அசைறது, நடக்கிறது, தலை அசைறது, பேசுறது, நம்மள நாமே வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா, இதுக்கு பேரு அக ஒளி தியானம். அகம்னா உடம்பு, ஒளின்னா உள்ள ஒரு சூடு கிடைக்கும். யாராவது இந்த அகவழி தியானத்தை நைட்டு தூங்குறதுக்கு முன்னால ஒரே முறை பண்ணிட்டு பண்ணுங்க, தூக்கம் வரவே வராது, அவ்வளவு சூட்ட கிளம்பும். ஐயா முதலே சொன்னாரு, இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா சூடு கிளம்பிடும், தயிர் சாப்பாடு சாப்பிடணும், பச்சை தண்ணியில தான் குடிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொன்னாரு. நான் செக் பண்ணி பாக்குறதுக்காக ஒரு நாள் நைட் எல்லாம் செஞ்சு பாத்துருக்கேன், நைட் தூக்கம் வந்தது இல்ல. உடம்புல உஷ்ணத்தை கண்ணாமனும் அதிகம் பண்ணிருங்க. உங்க மனசு, உடம்பு, புத்தி இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்மள நாமே வாட்ச் பண்ணோம்னா ஹீட் அதிகமா உடம்புல, உடம்புல சூடுதான் சக்திங்க. அதனால யாராவது இந்த பயிற்சி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை உங்களுக்கு சூடு அதிகமாயிடும், சில பேர் கண் எரியும், கஷ்டமா இருக்கும்னா தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க, எண்ணெய் தேய்ச்சி குடிங்க, பச்சை தண்ணியில குடிச்சீங்கன்னா உங்களுக்கு சூடு கம்மியாகும். ஆனா யாரெல்லாம் உடம்புக்கு வேலையை கொடுக்கறது இல்லையோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், முதலாளிகள், இவங்க என்ன பண்ணலாம், அது சூடு வேணும். நீங்க இந்த பயிற்சி பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும்.
இப்படி அவரு அந்த குருநாதர் இந்த மாதிரி உட்கார வச்சு விளக்கமாரிலாம் சொல்லிங்க, நானே கண்டுபிடிச்சேன், அவர் வேண்டும் 12 கிளாஸ் முடிச்சு அமிச்சிட்டாரு, நானே உட்காந்து என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு 5 நிமிஷம் எப்படி இருக்கு எனர்ஜி வந்துச்சு இப்படின்னு அப்புறம் நான் பல விஷயங்களை யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை முடிவு பண்ணேன் இந்த மாதிரி நடந்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, டைமே இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்க, இல்ல கார்ல போறீங்க பஸ்ல போறீங்க எங்காவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஆபீஸ் இருந்தீங்கன்னா திடீர்னு எனர்ஜி வேணும், கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கீங்க அப்புறம் குழப்பமா இருக்குன்னா உட்காருங்க, மெதுவா அந்த கையை தூக்கி கீழே இருக்கிறது பழைய திருப்புறது இல்ல குடிஞ்சு நிம்மது ஏதாவது வேலைய ஏதோ நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஏதோ ஒரு வேலையை மெதுவா செஞ்சு மெதுவா செஞ்சு கண்ணை 3 தடவை மூடி திறந்து பாருங்க, உடனே ரிப்ரெஸ் ஆகும். ஆரம்பத்துல டெய்லி தூங்குறதுக்கு முன்னால இன்னைக்கு நம்மள நாமே எத்தனை நிமிஷம் வாட்ச் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முதல் நாள் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது, வாட்ச் பண்ணவே இல்லை. 2வது நாள் 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், இப்படி டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம 24 ஹவர்ஸ் நம்மளை வாட்ச் பண்றதுக்கு எப்ப ஆரம்பிச்சிட்டோமோ நம்மளும் ஞானி ஆயிரும். அதுக்கப்புறம் உடம்பு நம்ம சொல்றது கேட்குங்க, மனசு சொல்றது கேட்கும், புத்தி நம்ம சொல்றது கேட்கும். இது வரைக்கும் நம்மளை நாமே வாட்ச் பண்ணதே கிடையாது, பல வருஷம் ஆச்சு, மத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், நீ எப்படி பண்ணணும் நீ இப்படி பண்ணணும், நம்ம உடம்பு நம்ம வாட்ச் பண்ணதே இல்லை. Thank you.